அம்சத்தோட கூடினவள் ராதைக்கு வந்து பரம ரமான்னு பேரு. அப்போ அந்த
பரமரமாங்கிற அந்த ராதையினுடைய அம்சங்கள் தான் அந்த கோபிகைகள் என்றார். ராதை எல்லா சம்பத்துக்களையும் எல்லா ஆனந்தங்களையும் கொடுக்கக்கூடியவள். இந்த ஒவ்வொரு கோபிகையும் அந்த ராதை கொடுக்கக்கூடிய அத்தனை சம்பத்துக்கள்ல ஒவ்வொரு சம்பத்தை கொடுத்து அந்த ஒவ்வொரு சம்பத்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை ஒவ்வொரு கோபிகையும் குறிப்பிடுகிறார்ங்கிறது தத்துவம். அதனால இப்படி சுவாமி மேல பிரேம பக்தியை ஏற்படுத்தி இந்த ராஜா தேவி என்ன பண்றாரா, சுவாமியை மேல எல்லார் மனசும் ஆகர்ஷிக்கப்படும்படியாக அந்த ராதை வந்து பண்ணிடலாம். அதனால பக்தனுக்கு பிரேம பக்தியை கொடுத்தாச்சுன்னா அந்த பக்தனோட மனசு எப்பவும் சுவாமி கிருஷ்ணன் கிட்டையே போயிடும். கிருஷ்ணனை நோக்கி அவனுடைய மனசு ஆகர்ஷிக்கப்படும். அதனால அப்படி ஒரு ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கிறவள் அந்த ராதை. அதனால அந்த சக்திக்கு பேரு ஸ்லாதினி சக்தி ஈடுபடும். அதனால இந்த ராதைங்கிறவள் வந்து பக்தர்களை வசீகரணம் பண்ணக்கூடிய பிரேம பக்தியை கொடுக்கிறவள் ஸ்லாதினி சக்தியினுடைய சுரூபிணி அந்த ராதை. இது நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஸ்லாதினி சக்தி சுரூபிணியா ராதை இருக்கிறதுனால அந்த கோபிகைகள்னா அந்த ஸ்லாதினி சக்தியினுடைய அம்சங்களாக அவர்கள்லாம் இருக்கிறவாங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அப்படி அந்த கோலோகத்துல எப்பவுமே ராதையும் இருக்கா சுவாமி கிருஷ்ணனோட கோபிகைகளும் இருக்கா இல்லையா, அந்த கோபிகைகள் எப்பவுமே அந்த கோலோகத்துல இருக்கிறதுனால அவர்களுக்கு நித்திய சித்தர்கள். நித்திய சித்தர்கள்னா அவன் எப்பவுமே அந்த கோலோகத்துல இருக்காரு. அதனால அப்படி அந்த கோலோகத்துல நித்திய சித்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகள் தான் சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ற பொழுதும் இந்த பூலோகத்துல நந்த கோகுலத்துல அவர்கள் அவதரித்தார்கள். அப்போ அந்த பூலோகத்துல சுவாமியோட அவதரிச்ச அந்த கோபிகைகள் எல்லாரும் யாரு, கோலோகத்துல இருக்கிற நித்திய சித்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகள் தான். அதனால நந்த கோகுலத்துல பலவிதமான கோபிகைகள் இருந்தா அதுல ஒரு வகை யாரு, அந்த கோலோகத்துல இருந்த நித்திய சித்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகள். அதனால இந்த கட்டத்துல வியாக்கியானம் பண்ற போது பெரியவாள் சொல்லிட்டார், நித்திய சித்தாகி சக்தி ரூபாக கோலோகத்துல இருக்கிற ராதைங்கிறவள் வந்து ஸ்லாதினி சக்தியினுடைய ஸ்வரூபம். அவள் அந்த ஸ்லாதினி சக்தி மூலமா எல்லா விதமான சம்பத்துக்கள் எல்லா விதமான ஆனந்தங்களும் கிடைக்கிறது. அப்போ அந்த ஒவ்வொரு விதமான சம்பத்து ஒவ்வொரு விதமான ஆனந்தத்தையும் குறிப்பிடுறவா யாரு, இந்த கோலோகத்துல இருக்கிற கோபிகைகள். அப்ப அவ எல்லாரும் ராதையினுடைய அம்சங்கள் அல்லது அந்த ஸ்லாதினி சக்தியினுடைய அம்சங்கள். பூலோகத்துல சுவாமி வந்து பிருந்தாவன க்ஷேத்திரத்துல 8 அல்லது 9 வயசு பாலகிருஷ்ணனா இருக்கிற பொழுது அத்தனை கோபிகைகளோட ராசலீலையே சுவாமி பண்ணினாரோ இல்லையோ, அப்போ அந்த ராசலீலையில சுவாமியோட ஈடுபட்ட அந்த கோபிகைகள் தான் யாருனாக்க பிரம்ம சம்ஹிதைங்கிற கிரந்தத்துல சொல்லியிருக்கா, ஸ்ரீய காந்தா காந்தக பரம புருஷக. அந்த பூலோகத்துல பிருந்தாவனத்துல அந்த ராசலீலை நடக்கிற போது அதுல நடுநாயகமாக விளங்கியவர் சுவாமி பாலகிருஷ்ணன். அவர் யாருன்னா பரமபுத்திரனா இருக்கிற சிவன் நாராயணன் அல்லது கோலோகத்துல இருக்கிற அந்த கோபால கிருஷ்ணன். அவர் தான் காந்தனா இருந்தார், நாயகனாக இருந்தார். அந்த கிருஷ்ணனோட இருந்த அந்த கோபிகைகள்லாம் இருக்கல, அந்த கோபிகைகள்லாம் யாரு அப்படின்னா ஸ்ரீய காந்தா. அந்த ராசலீலையில நாயகிகளாக நர்த்தகிகளாக இருந்த அந்த கோபிகைகள் எல்லாரும் மகாலட்சுமி ஸ்வரூபிணியா இருக்கிற ராதையினுடைய அம்சங்கள் அல்லது இந்த ராதினி சக்தியினுடைய அம்சங்கள். அதனால இந்த கோபிகைகள் எல்லாருமே மகாலட்சுமியோட அம்சத்தோட கூடினவர்கள். சுய காந்தா காந்தா பரமபுருஷகான்னு பிரம்ம சம்ஹிதைங்கிற கிரந்தத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர கிருஷ்ண யாமணம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. கிரந்தம்னா புஸ்தகம் இருந்தான். அந்த கிருஷ்ணயாமணம்ங்கிற அந்த கிரந்தத்துல என்ன சொல்லியிருக்குன்னா,
கிருஷ்ணச்சந்திரம் உபாசதே. ஆகாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு பூர்ண சந்திரன் இருக்கு. அந்த பூர்ண சந்திரன் ரொம்ப அழகாக அது சோபிக்கிறது. அந்த சந்திரனுக்கு ஏற்கனவே சோபைங்கிறது நிறைய இருக்கு. அதே சமயத்துல அந்த ஆகாசத்துல மேகங்களே இல்லைனாக்க நிறைய நட்சத்திர கூட்டங்கள் வேற ஆகாசத்துல பிரகாசிக்கும். அப்போ அந்த நட்சத்திர கூட்டங்களோட கூடின பொழுதும் அந்த பூர்ண சந்திரனுடைய பிரகாசம்ங்கிறது இன்னும் அதிகமாக சோபிக்கும். அதே பிரகாரம் இந்த பிருந்தாவன கஷேத்திரத்துல சுவாமி கிருஷ்ணன் அந்த கோபிகைகளோட ராசலீலைய பண்ணார் இல்லையா, அந்த சுவாமி எது மாதிரி தேஜஸோட இருந்தார்னா கிருஷ்ண சந்திரம் உபாசதே. சுவாமியே ஒரு பூர்ண சந்திரன் மாதிரி இருந்தாங்க. சுவாமியை வந்து கிருஷ்ண சந்திரன் இங்க வந்துச்சுக்க. இப்படி சுவாமி ராமரை நம்ம ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்றப்போ அது மாதிரி இந்த ஸ்லோகத்துல சுவாமி கிருஷ்ணனை கிருஷ்ண சந்திரமூர்த்தி அப்படின்னு இங்க வர்ணனம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட தேஜஸோட கூடின சுவாமி கிருஷ்ணன் அந்த கோபிகைகளோட ராசலீலைய பண்ற. அந்த கோபிகைகள்லாம் யாருன்னு சொன்னா பிருந்தாவன கஷேத்திரத்துல நடந்த ராசலீலையிலையும் யார் இருக்கா, ராதாதேவி முக்கியமானவளா இருக்கா. அந்த ராதாதேவியருடைய சேர்ந்துட்டு பல கோபிகைகளும் நர்த்தனம் ஆடுறார். அப்போ அந்த நர்த்தனம் ஆடுற கோபிகைகள்லாம் எங்கேருந்து வந்திருக்கா, கோலோகத்திலேருந்து வந்திருக்கா. ராதையும் கோலோகத்திலேருந்து வந்தவர்தான், இந்த சுவாமி கிருஷ்ணனும் கோலோகத்திலேருந்து வந்ததுதான். அதனால அந்த கோலோகத்திலேருந்து வந்த சுவாமி கிருஷ்ணன் கோலோகத்திலேருந்து வந்த ராதையுடனும் மித்த கோபிகைகளோடையும் சேர்ந்து அவர் ராசலீலைய பண்ணின. சுவாமியோட ராசலீலைய பண்ணினவர் பல கோபிகைகள். அதுல ஒரு வகையானவர்கள் இந்த நித்திய சுந்தர்கள்ங்கிறவா. அந்த நித்திய சுந்தர்கள்ங்கிற கோபிகைகள் கோலோகத்திலிருந்து வந்தவா. அப்ப கோலோகத்திலிருந்து அந்த கோபிகைகள் நித்திய சுந்தர்கள் வந்தாங்கிற காரணத்தால அவர்கள் எல்லோரும் ராதாதேவியுடைய தோழிகள். அந்த நித்திய சித்தர்களாக இருக்கிற கோபிகைகள் ராதாதேவியுடைய தோழிகள். அதனால அப்படிப்பட்டவாரோட சேர்ந்து இந்த பூலோகத்திலையும் பிருந்தாவன கஷேத்திரத்திலையும் சுவாமி வந்து அற்புதமாக இந்த ராசலீலையை பண்ணினார்னு இங்க பிரதனம் பண்ணிருக்கான். யா சக்தய சமாக்கியாதாக கோபி ரூபேண சக்தியோ பூத்வா ராதிகாயாக கிருஷ்ணச்சந்திரம் உபாசதேன்னு சொன்னார். அது மட்டுமில்ல, அந்த கோலோகம்ங்கிறது எப்படி இருக்குன்னு பிரம்மசம்ஹிதைங்கிற அந்த கிரந்தத்துல வர்ணனம் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகான ஸ்லோகம் பிரம்மசம்ஹிதையில இருக்கு. சிந்தாமணி பிரகர சத்ம சுகல் பருட்சே லக்ஷா ஹிருதேஷு சுரவி ரவிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் வைகுண்டத்துல ஸ்ரீமன் நாராயணர் மகாலட்சுமியோட வாசம் பண்றார். அப்ப அவர் வாசம் பண்றதுக்குன்னு அந்த ஒரு மாளிகை இருக்கணும் இல்லையா, அந்த வைகுண்டத்துல இருக்கிற மாளிகை வந்து திவ்யமான ரத்தனங்கள்னால இழைக்கப்பட்டதுன்னு வர்ணனம் பண்ணியிருக்க. அதே பிரகாரம் கோலோகத்துல அந்த கோபாலகிருஷ்ணன் ராதாதேவியோட இருக்கார் இல்லையா, அப்ப அவர் இருக்கிறதுக்குன்னு ஒரு மாளிகையும் ஒன்று இருக்கணும் இல்லையோ. அது எப்படிப்பட்ட மாளிகைன்னா அதை வர்ணிச்சிருக்க பாருங்க, சிந்தாமணி பிரகர சத்ம சுகல் பருட்சே லட்சாபுதேஷு சுரபி ரவிபாலயந்தம் சிந்தாமணி பிரகர சத்ம. நம்மளா வீடு கட்டினோம்னா அந்த வீட்டை வந்து செங்கல்னால நம்ம கட்டுறோம், செங்கற்கள்னால நம்ம வீடை கட்டுறோம். அந்த கோலோகத்துல இருக்கிற சுவாமி கிருஷ்ணனுடைய அந்த மாளிகை எப்படிப்பட்டதுன்னா அது எதனால நிர்மாணம் பண்ணப்பட்டதுன்னா இந்த உலகத்துல நமக்கு தெரியும் காமதேனுங்கிற பசு இருக்கு. அந்த காமதேனுங்கிற பசு பக்தர்கள் எதை விரும்புகிறாளோ அது எல்லாத்தையும் அது கொடுத்துரும். அதே மாதிரி கல்பக விருட்சம், கல்பக விருட்சத்துக்கிட்ட ஒருத்த பிரார்த்தனை பண்ணினா அவன் என்ன பிரார்த்தனை பண்றானோ அது எல்லாத்தையும் கல்பக விருட்சம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த காமதேனு கல்பக விருட்சம் மாறியே
சிந்தாமணின்னு ஒரு ரத்தனம் இருக்கு. அந்த சிந்தாமணிங்கிற ரத்தனத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம என்னத்த பிரார்த்தனை பண்றோமோ அத்தனையும் அந்த சிந்தாமணிங்கிற ரத்னம் அது கொடுக்கும். அதனால சுவாமியினுடைய அந்த கோலோகத்துல இருந்த அந்த மாளிகை வந்து சிந்தாமணிங்கிற அந்த கற்கள்னால இழைக்கப்பட்டதா இருந்தது சில பருவம். அப்ப எத்தனை சிந்தாமணி கற்கள் அந்த மாளிகை இழைக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கும்ங்கிறத நம்ம கல்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அதனால சிந்தாமணி பிரகர சத்ன. அப்போ சுவாமியினுடைய மாளிகையே அந்த சிந்தாமணிங்கிற அந்த ரத்னத்தினால நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு. அதை தவிர அந்த சுவாமியினுடைய அந்த கோலோகத்துல பெரிய பூந்தோட்டம் இருக்கான். அந்த பூந்தோட்டத்துல என்ன விசேஷம்னா சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருட்ச லக்ஷாமிருதேஷு. ஒரு கல்பக விருட்சம் இருந்ததுனாலே வேண்டினது எல்லாத்தையும் அது கொடுத்துரும். ஆனா அந்த கோலோகத்துல இருந்த அந்த பூந்தோட்டத்துல லட்சக்கணக்கான கல்பக விருட்சங்கள் இருந்தது அப்படிங்கிறதாக வர்ணனை பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கோலோகத்துல சுவாமி இருக்கிறதுனால வேற எப்படி அவாப்த சமஸ்தகாரமா இருந்தாருங்கிறத இந்த வர்ணனையிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த கோலோகத்துல சுவாமி என்ன காரியம் பண்றாருன்னா அபிமாலயந்தம் சுரபீன்னு காமதேனு பெயர். காமதேனும் அந்த கோலோகத்துல இருக்க அந்த காமதேனுக்கு நிறைய சந்ததிகளா இருக்கிற பசுக்கள் இருந்ததுனால அந்த கோலோகத்துல இருக்கிற அந்த கோபாலகிருஷ்ணன் என்ன காரியம் பண்றாருன்னா தன்னுடைய கோலோகத்துல இருக்கிற காமதேனுவையும் மற்ற பசுக்களையும் அவர் வந்து சம்ரக்ஷணம் பண்ணிட்டு அங்கேயும் அந்த கோலோகத்திலையும் சுவாமி வந்து கோபாலனாக இருக்கார். கோபாலன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பசுக்களை பரிபாலிக்கிறவர், பசுக்களை சம்ரக்ஷணம் பண்றவர். அவதார காலத்துல அந்த கோகுலத்தில் அவதரிச்ச பொழுதோ பிருந்தாவனத்துல இந்த பூலோகத்தில இருந்த அந்த மாடுகள் எல்லாம் அவர் பரிபாலனை பண்ணார், பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணார். அதே காரியத்தை தான் கோலோகத்திலையும் பண்றார். என்ன வித்தியாசம்னா கோலோகத்துல காமதேனுங்கிற அந்த திவ்ய பசுமையும் அதனுடைய சந்ததிகளையும் அங்க வந்து சுவாமி வந்து பரிபாலனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா வர்ணனை பண்ணிருக்கார். அது மட்டுமில்ல, அந்த கோலோகத்துல சுவாமி வந்து ராசலீலைய பண்றாருன்னு, அந்த ராசலீலைக்கு பேரு நித்திய ராசகா. அது வந்து நித்தியமான ராசலீலைன்னு அதுக்கு பேரு. ஏன் அதுக்கு நித்தியமான ராசலீலைன்னு பேருன்னா இந்த பூலோகத்துல விருந்தாவன கஷேத்திரத்துல ஒரு ராசலீலைய பண்ணினாரோ இல்லையோ அந்த ராசலீலை வந்து நித்தியமானது இல்லை. அந்த ராசலீலை எப்படிப்பட்டது, அவதார காலத்துல சுவாமி அந்த ராசலீலையை பண்ணினார். இப்பவும் கலிகாலத்துல கூட பக்தர்களுக்கு அந்த விருந்தாவனத்துல சுவாமி வந்து கோபிகைகளோட ராசலீலைய பண்றதாக அனுபவம் இருக்குன்னு மகான்கள் சொல்றாங்க. அதனால இந்த பூலோகத்துல சுவாமி பண்ணின ராசலீலைங்கிறது கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம்தான் அது ஏற்பட்டது. ஆனா அந்த கோலோகத்துல சுவாமி பண்ற அந்த ராசலீலைங்கிறது எப்பவுமே சாஸ்வதமான ராசலீலை. அதனால அதுக்கு பேரு நித்திய ராசகானவரு. இந்த பூலோகத்துல சுவாமி ராசலீலையை பண்ணாரு இல்லையா தன்னுடைய அவதார காலத்துக்கு அப்புறம், அந்த ராசலீலைக்கு பேரு மகா ராசகான். அப்போ ராசலீலையில ரெண்டு விதம் இருக்கு, கோலோகத்துல இருக்கிறது நித்திய ராசகா, பூலோகத்துல பண்ணினது மகா ராசகாங்கிறதாக இந்த மாதிரி பல கிரந்தங்கள்ல இதை வர்ணனம் பண்ணியிருக்கார். நம்ம கேட்கலாம் இந்த ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தம்ங்கிறது வந்து ஸ்ரீகிருஷ்ணருடைய சரித்திரத்தை தானே வர்ணிக்கிறது. இந்த தசமஸ்கந்தத்துல எங்கையாவது இந்த கிருஷ்ண சுவாமி கோலோகத்துல இந்த நித்திய ராசலீலைய பண்ற அப்படின்னு தசமஸ்கந்தத்துல எங்கேயாவது வர்ணிக்கப்பட்டிருக்கான்னு நம்ம கேட்கலாம். முடியும் அதை எதிர்பார்த்து விசுத்த ரச தீபிகாங்கிற வியாக்கியானத்துல தசமஸ்கந்தத்திலேயே ஒரு சூக்ஷ்மமான ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு அவ வர்ணனம் பண்ணியிருக்கா. இந்த ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தத்துல 90 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல கடைசி 90வது அத்தியாயத்துல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்னா ஜயதி ஜனநிவாசோ தேவகீ ஜன்மவாதக
யதுவர பரிஷத்தி தோர்பிரஸ்யன்ன தர்மம் ஸ்திரசர ருஜினக்னஹ சஸ்மித ஸ்ரீமுகேன வ்ரஜபுரவனிதானாம் வர்த்தயன் காமதேவம். இந்த ஸ்லோகம் வந்து 90வது அத்தியாயத்துல தசமஸ்கந்தத்திலேயே கடைசியில இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு விசுத்த ரசதீபிகாங்கிற வியாக்கியானத்துல வர்ணனம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்பஷ்டார்த்தம் என்னன்னா, பூலோகத்துல சுவாமி வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி பல லீலைகளை பண்ணினார்னு இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்கு. அது வந்து ஸ்பஷ்டமான அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை படிக்கிற போது நமக்கு கிடைக்கிற அர்த்தம் அது என்னன்னா, ஜயதி ஜனநிவாசக. ஜயதினா என்ன அர்த்தம், சுவாமி வந்து வெற்றியை அடைஞ்சிருக்க, சுவாமி வந்து ஜெயத்தை அடைஞ்சிருக்க. ஏன்னா கிருஷ்ணாவதாரம் பண்ணி சுவாமி ஜெயத்தை தான் அடைஞ்சிருக்க, அதனால கிருஷ்ணாவதாரம் பண்ணி சுவாமி ஜெயத்தை அடைஞ்சிருக்க. அவர் ஜெய கிருஷ்ணனாக அவர் இருக்க, அவர் ஜெய கிருஷ்ணனாக அவர் இருக்கிற பொழுது யாருக்கு நடுவில் அவர் வாசம் பண்ணினார், அந்த கோகுலத்துல இருக்கிற வரைக்கும் அந்த கோகுலவாசிகளா இருக்கிற அந்த பக்தர்களோட சேர்ந்திருந்தார். மதுரைக்கு போனோம்னே மதுரையில இருந்த பக்தர்களோட வாசம் பண்ணினார். துவாரகைக்கு போனோம்னே துவாரகையில் இருக்கிற பக்தர்களோட சுவாமி வாசம் பண்ணார். அதனால ஜெயந்தி ஜனநிவாசகா, அந்தந்த கஷேத்திரங்களுக்கு சுவாமி போகும்போதோ அங்கங்க இருந்த அந்த பக்த ஜனங்களோட கூட சுவாமி வந்து வாசம் பண்ணினார். அப்படி வாசம் பண்ற பொழுது சுவாமி எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் அதுல சுவாமிக்கு ஜெயம்தாரோ, அதனால அவர் ஜெயந்தி ஜெயத்தை அடைந்து மேன்மையுடன் அவர் விளங்குகிறார் அர்த்தம். ஜெயந்தி ஜனநிவாசக தேவகி ஜென்மவாதக, இப்படி மேன்மையை அடைந்து விளங்குபவர் யாருன்னா இந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர்னா தேவகி ஜென்மவாதக. பாருங்கோ இந்த இடத்துல அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தேவகியினுடைய புத்திரர்னு வர்ணிக்கிறார். வேதவியாசர் என்ன வர்ணனம் பண்ணிட்டார், தேவகி ஜென்மவாதக, வசுதேவருடைய பத்னியா இருக்கிற தேவகிக்கு இவர் ஜனனம் அடைந்தார்ங்கிறதாக இந்த உலகத்துல ஒரு வாதம் இருக்கு. வாதம் இருக்குன்னு அர்த்தம் பேச்சு இருக்குன்னு அர்த்தம். வாதம்ங்கிற சப்தத்துக்கு சாதாரண அர்த்தம் பேச்சு. அதனால இந்த உலகத்துல ஜனங்கள்ல என்ன பேசுகிறார், சுவாமி வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ற பொழுது வசுதேவ பத்னியா இருக்கிற தேவகிக்கு அவர் ஜனனம் அடைந்தார் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறான்னு அர்த்தம். ஜனங்களோட பேச்சுதான் அப்படியே உடைய வாஸ்தவமா சுவாமி யாருக்கு அவதரிக்கல, தேவகியுடைய பயத்துல கர்ப்பவாசம் பண்ணி சுவாமி அவதரிக்கலன்னு அர்த்தம். தேவகிக்கு மைந்தனா பிறந்தார்னா அர்த்தம், எனவே இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகள் எப்படி தாயாருடைய கர்ப்பத்துல கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறதோ அந்த மாதிரி தேவகியுடைய கர்ப்பத்துல சுவாமி வாசம் பண்ணி பிறந்தார்னு தானே அர்த்தம் கிடைக்கிறது. அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு பேச்சுதான் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து தேவகியுடைய கர்ப்பத்துல கர்ப்பவாசம் பண்ணல. இந்த கர்ப்பவாசம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான கருத்து. அதனால வீரராகவிய வியாக்கியானம்ங்கிறதுல என்ன சொல்லியிருக்கா, சந்திரஸ்ய திக் சம்பந்தக இவ பகவதா தேவகி கர்ப்ப சம்பந்தக நது பிராகிருத சிசோரிவ ஹேய கர்ப்ப மல நிமஜ்ஜன ஸ்திதி. வீரராகவிய மகான் சொன்ன எங்க கிருஷ்ணன் எப்படி தெரியுமா பிறந்த, இந்த உலகத்துல இருக்கிற இந்த பிராகிருத அல்ப சிசுக்கள் தான் எப்படி பிறக்கிறதோ தாயாருடைய மயத்துல கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறதோ அப்படி எங்க கிருஷ்ணன் பிறப்பறார். அவர் அப்படி பிறக்கல, அவர் எப்படி பிறந்தார் தெரியுமா, அந்த ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குற சந்திரஸ்ய திக் சம்பந்த பகவதா தேவகி கர்ப்ப சம்பந்த. ராத்திரி வேளை ஆரம்பிக்கிற பொழுது கிழக்கு திக்குல பூர்ண சந்திரன் உதயமானது, அப்ப கிழக்கு திக்குல சந்திரோதயம்ங்கிறது ஏற்படுறது. அப்போ நம்ம வந்து அதை பார்த்துட்டு கிழக்கு திக்கு வந்து பூர்ண சந்திரனை பிரசவித்தது அப்படின்னு சொல்ல முடியுமா,
பூர்ணச்சந்திரனை கிழக்கு திக்கு வந்து பிரசவிக்கவில்லை. ஏன்னா அந்த கிழக்கு திக்கு பூர்ணச்சந்திரனை பிரசவிச்சதுன்னா இதன்படி அந்த கிழக்கு திக்குல எது தெரிய தென்படணும், அந்த பூர்ணச்சந்திரன் தென்படணும். ஆனா அப்படி தென்படுறது இல்லை. சில சமயங்கள்ல தான் அந்த கிழக்கு திக்குல அந்த பூர்ணச்சந்திரன்ங்கிறது தென்படுறது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பூர்ணச்சந்திரன்ங்கிறது கிழக்கு திக்குனால உற்பத்தி செய்யப்படவில்லை, கிழக்கு திக்கோட இதுக்கு சம்பந்தம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. அந்த பூர்ணச்சந்திரனுக்கு சில சமயங்கள்ல சம்பந்தம் ஏற்படுறது. சம்பந்தம் ஏற்படுற போது மட்டும் நம்ம என்ன சொல்றோம், கிழக்கு திக்குல பூர்ணச்சந்திரன் உதயமாச்சு அப்படி இருந்தவர் சொல்றோம். அதே பிரகாரம் சுவாமி வந்து அவர் உற்பத்தியானவர் கிடையாது, ஏன்னா அவர் எப்பவுமே சாஸ்வதமாக அவர் இருக்கக்கூடியவர். அதனால எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த சுவாமி தேவகியுடைய வயிற்றிலிருந்து உற்பத்தியானார்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப அபத்தம், அது மாதிரி நம்ம சொல்லப்படாது. ரெண்டாவது, இந்த தாயாரினுடைய கர்ப்பப்பையில வாசம் பண்ற அந்த குழந்தைகள்லாம் இருக்கல, 10 மாசம் கர்ப்ப வாசம் பண்ற அந்த குழந்தைகள்லாம் அந்த தாயாரினுடைய கர்ப்பப்பையில ஒரு திரவம் இருக்கு, அது வந்து ரொம்ப அசுத்தமான திரவம், ஒரு துர்க்கந்தமான ஒரு திரவம். அதனால நம்முடைய கிரகங்கள்ல பிறக்கிற அந்த குழந்தைகள்லாம் தாயாருடைய கர்ப்பப்பையில இருக்கிற அசுத்தமான துர்க்கந்தத்தையுடைய அந்த கர்ப்ப பை ஜலத்துல முழுகி கிடக்கு. அந்த 10 மாசம் அதுல முழுகி அந்த குழந்தைகள்லாம் வாசம் பண்றது. அப்படி வாசம் பண்ணுவார. அதனால தேவகியுடைய வயிற்றினோட சுவாமி சம்பந்தத்தை அடைந்தார்னா எது மாதிரினா, அந்த கிழக்கு திக்கு சில சமயங்கள்ல பூர்ணச்சந்திரனோட சம்பந்தத்தை அடைஞ்ச மாதிரி தேவகியுடைய வயிற்றுடன் சுவாமி சம்பந்தத்தை மட்டும்தான் அடைஞ்சாருன்னு என்ன அர்த்தம், அந்த தேவகிக்கு சுவாமி வந்து அந்த புத்திரனா பிறக்க போற பொழுது தேவகிக்கு அந்த 10 மாச காலங்களும் தேவகிக்கு நம்ம ஏதோ ஒரு கர்ப்பிணியாகி விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது அவருடைய மனசுல. நான் வந்து கர்ப்பிணி ஆயிருக்கேங்கிற அந்த எண்ணம் ஏற்படுற மாதிரி சுவாமி பண்ணிட்ட. ஒரு கர்ப்பிணிக்கு சில அடையாளங்கள் உண்டு, சில லட்சணங்கள் உண்டு. அந்த அடையாளங்கள் அந்த லட்சணங்கள்லாம் யாருக்கு வந்துருந்தோம், தேவகிக்கு வந்துருந்தோ. அதனால தேவகியானவள் சுவாமி பிறக்கிற வரைக்கும் அந்த கர்ப்பிணியினுடைய அந்த லட்சணங்கள் அடைஞ்சால் அடையாளங்கள் தான் அடைஞ்சாடுவீங்க. வாஸ்தவமா சுவாமி அவருடைய வயிற்றில் இல்லை. ஆனா அந்த அவதார காலம் வரும்போது என்ன பண்ணிட்டார், அந்த தேவகியின் முன்னால அவர் புத்திரனாக ஆவிர் பவிச்சார். கர்ப்பவாசம் பண்ணி சுவாமி வந்து ஆவிர் பவிக்கல. ஆனாலும் இதை தெரிஞ்சுக்காத அஞ்ஞானிகளா இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றார், எல்லா ஸ்திரீகளுக்கும் எப்படி குழந்தை பிறக்கிறதோ அது மாதிரி தேவகி ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் பண்ணினார்னு அஞ்ஞானத்தினால ஜனங்கள் பேசுகிறார்கள். சுவாமி வந்து அப்படி தேவகியினுடைய கர்ப்பப்பையில வாசம் பண்ணி அவர் வந்து அவதாரம் பண்ணவில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை அடிச்சு சொல்லிட்டார். ஜயதி ஜனனி வாசோ தேவகி ஜென்மவாதகா யதுவர பரிஷந்திஹி தோர்பிஹி. அப்படி கிருஷ்ணாவதாரம் பண்ணின சுவாமி என்ன பண்ணாலாம், அந்த மதுரையில வாசம் பண்ற பொழுது அந்த மதுரையில இருந்த அந்த யதுகுலத்துல இருந்த சாதுக்கள், அந்த எதுகுலத்தில இருந்த சிறந்த பக்திமான்கள் சாதுக்கள் அவளோடலாம் சுவாமி சேர்ந்துட்டார். அப்ப சுவாமிக்கு பக்கபலமா யார் இருந்தா, அந்த எதுகுலத்தில இருந்த யாதவர்கள்லாம் இருந்தா. அவளுடைய சுவாமியும் அவதார காலத்துல சத்துருக்களெல்லாம் நாசம் பண்றதுக்காக தன்னுடைய புஜ பலத்தை பயன்படுத்தினார். தன்னுடைய சகாக்களா இருக்கிற சாதுக்களா இருக்கிற அந்த யாதவர்களுடைய புஜ பலத்தையும் சுவாமி பயன்படுத்திட்டு இந்த உலகத்துல சத்துருக்களெல்லாம் நாசம் பண்ணி அதர்மத்தை ஒடுக்கினார். அதனால எதுவரை பரிஷத்தி தோல்வி அஸ்யன்னு அதர்மம். அதனால சத்துருக்களெல்லாம் தன் புஜபலத்தினாலையும் தன்னுடைய நண்பர்களுடைய புஜபலத்தினாலையும் ஒடுக்கி இந்த உலகத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினார். அதர்மத்தை ஒடுக்கும்படி அழியும்படி சுவாமி பண்ணிட்டார். இந்த ஸ்லோகத்தோட முதல் வரி. அதுக்கப்புறம் அப்படி அவதாரம் பண்ணின காலத்துல சுவாமி வந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தாரு. யாருக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்தாருனா, கிருஷ்ண அவதார காலத்தை இந்த உலகத்தை ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்கள், ஸ்தாவரங்கள்ங்கிறது எது, மரம் செடி கொடிகள்னா ஸ்தாவரங்கள்,
ஜங்கம வஸ்துக்கள்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய ஸ்தாவரங்கள்ங்கிற மரஞ்செடி கொடிகள் இருக்கிற இடத்துலயே அப்படியே இருக்கும். அதனாலதான் அவைகளுக்கு பேரு ஸ்தாவரங்கள். ஸ்தாவரம்னு சொன்னா இருக்கிற இடத்துலயே இருக்கிறது. ஜங்கம வஸ்துக்கள்ல இருக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடியவை அவைகள் யாரு? பசுக்கள், பட்சிகள், மிருகங்கள், இவைகள்ல ஜங்க வஸ்துக்கள். அதே மாதிரி மனுஷியர்களும் யாரு? ஜங்கம வஸ்துக்கள் தான். அதனால சுவாமி கிருஷ்ணாவதார காலத்துல இந்த ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்களுக்கெல்லாம் என்னென்ன துக்கங்கள் இருக்குமோ அத்தனை துக்கங்களையும் சுவாமி வந்து போக்கினார். போக்கிவிட்டு ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்கள் எல்லாருக்கும் ஆனந்தத்தை நிறைய சுவாமி வந்து கொடுத்தார். ஸ்திரச்சர பிரதிநக்னஹ சஸ்மித ஸ்ரீமுகேன. அந்த மாதிரி ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்கள் எல்லாரோட துக்கத்தையும் போக்கி சந்தோஷத்தை கொடுத்தாரு. எதனால கொடுத்தாரு? என்ன காரணத்தினால எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாரு? ஒரு சிரமமே படுத்தலையா? அந்த கோகுலத்துல அவதாரம் பண்ணி அந்த பிருந்தாவனத்துல சுவாமி சஞ்சாரம் பண்ணுவாளையும் அப்படி சஞ்சாரம் பண்ற பொழுது ஸ்ரீமுகேர சுவாமியுடைய முகத்தை நம்ம பார்த்தோம்னா சுவாமியுடைய முகத்துல எப்பவுமே மந்தஹாசம் இருந்ததுனால அப்படி சுவாமி வந்து சிரிச்ச முகத்தோட இருப்பார். சுவாமியுடைய கடைக்கள் பார்வை அபாங்க வீட்சணம்ங்கிறது அந்த ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்கள் மேலதான் உருவம். அதனால தன்னுடைய மந்தஹாசத்தினாலையும் தன்னுடைய அபாங்க வீக்ஷணத்தினாலையும் லக்ஷ்மி கடாட்சத்தோட கூடிய தன்னுடைய திருமுக பார்வையினால எல்லாரையும் சுவாமி வந்து சந்தோஷப்படுத்தினானா. சஸ்மித ஸ்ரீமுகேன திருமுகத்தினால எல்லா வஸ்துக்களையும் கட்டாட்சிக்கிற பொழுது அவைகள் மனசுலாம் துக்கம் போய் எல்லாருக்கும் ஆனந்தம்ங்கிறது ஏற்படுத்தும்னு வர்ணனை பண்ணிட. காமதேவம் அப்படி சுவாமி வந்து அந்த ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்களை எல்லாம் கட்டாட்சிக்கிற பொழுது அந்த ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்களுக்கெல்லாம் மனசுல சுவாமி மேல காமம், சுவாமி மேல அந்த பிரேமைங்கிறது ஏற்படுமா? பிரேம பக்திங்கிறது ஸ்தாவர ஜங்கம வர்க்கங்களுக்கு கூட ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு திரு அவதாரத்தை சுவாமி கிருஷ்ணனாக பண்ணினார்னு இந்த தசமஸ்கந்தத்தினுடைய 90வது அத்தியாயத்தில் இருக்கிற இந்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமான ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இது இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிற போது கிடைக்கிற நேரடியான அர்த்தம். ஆனா இந்த ஸ்லோகத்துல மறைமுகமாக ஒரு அர்த்தம் இருக்குன்னு விசுத்த ரசதீபிகாங்கிற வியாக்கியத்துல சொல்லியிருக்காங்க. விசுத்த ரசதீபிகாங்கிற வியாக்கியானம் ராசலீலாயாக நித்யத்துவ பிரதிபாதகோயம் ஸ்லோக. இந்த ஸ்லோகத்துல கோலோகத்துல அந்த ராஜா கிருஷ்ணர்கள் மித்த கோபிகைகளோட சேர்ந்து அந்த ராசலீலையை நித்தியப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த கோலோகத்துல நித்திய ராசலீலை நடக்கிறதுங்கிறத எந்த ஸ்லோகத்துல வந்தனம் பண்ணிருக்க? இந்த ஸ்லோகத்துல வந்தனம் பண்ணிருக்கனால சுவாமி கிருஷ்ணாவதாரத்தின் போது மட்டும் அந்த மகாராசகாங்கிற அந்த ராசலீலைய பண்ணல, நித்தியப்படி இதுல வைக்க பண்ணிட்டு இருக்க. இந்த கோலோகத்துல இந்த நித்திய ராசகாங்கிறத சுவாமி பண்ணிட்டு இருக்க. தசமஸ்கந்தத்திலேயே வேதவியாசரே மறைமுகமாக வர்ணனம் பண்ணியிருக்காருன்னு இந்த வியாக்கியானத்துல சொல்லியிருக்கான். எப்படின்னா ஜயதி, ஜயதீன அந்த கோலோகத்துல இருக்கிற கோபாலகிருஷ்ணன் அவர் ஜயத்தோட விளங்குகிறார், மேன்மையுடன் அவர் விளங்குகிறார். எப்படி? ஜன நிவாசகா அந்த கோலோகத்துல இருக்கிற காமதேவோ மித்த பசுக்கள், அந்த கோலோகத்துல இருக்கிற ஸ்தாவர வர்க்கங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து யார் அங்க வசிக்கிறார்? கோலோகத்துல சுவாமி வந்து வசிக்கிறார். அந்த கோலோகத்துல எந்தெந்த ஜனங்கள் இருக்காளோ அந்த கோபிகைகள் முதலான அந்த ஜனங்களோட அந்த கோலோகத்துல யார் வசிக்கிறார்? சுவாமி வந்து வசிக்கிறார். ஜயதி ஜனநிவாசகா தேவகி ஜென்மவாதக. தேவகி ஜென்மவாதகார் இந்த ஸ்லோகத்துல ஒரு பதப்பிரயோகம் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? உலகத்துல இருக்கிறவாள்னா வசுதேவருடைய
தேவருடைய பத்னியா இருக்கிற தேவகிக்கு சுவாமி ஜனனத்தை அடைந்தார்னு பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். விசேஷமான அர்த்தம் என்னன்னா, இந்த தேவகிங்கிற சப்தம் இந்த ஸ்ரீமத் பாகவத கதையை குறிக்கிறது. ஸ்ரீமத் பாகவத புராணத்தையும் என்னன்னு சொல்லலாம். தேவகிங்கிற பதத்தினால நம்ம குறிப்பிடலாம். எப்படின்னாக்க, இந்த தேவகிங்கிற பதம் எந்த சப்தத்திலே உண்டாருதுன்னா, திபுன்னு ஒரு தாத்து அல்லது ஒரு ரூட் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, திபு கிரீடாயா. திபுன்னு சொல்ற அந்த ரூட்டுக்கு தாத்துக்கு என்ன அர்த்தம்னா, லீலை புரிவதுன்னு அர்த்தம். அப்பதுனால தேவகி அப்படிங்கிற அந்த சப்தம் எப்படி வர்றது அப்படின்னு சொன்னாக்கி, நித்தியம் கிரீடதி இதி தேவா. தேவகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, நித்தியப்படி யார் லீலையை செய்கிறாரோ அவருக்கு என்ன பேரு, தேவகான்னு பேரு. தேவகாக என்ன அர்த்தம்னா, நித்தியப்படி லீலையை செய்கிறவர் அவருக்கு என்ன பேரு, தேவகாங்கிறது. அந்த தேவகாங்கிறது யாரு, கோலோகத்துல இருக்கிற கோபாலன். கோலோகத்துல இருக்கிற அந்த கோபாலன் தான் நித்தியப்படி எந்த லீலைய பண்றார், எந்த கிரீடைய பண்றார், அந்த ராச கிரீடைய இந்த கோலோகத்துல பண்ணும். அதனால தீவ்யதி நித்தியம் கிரீடதி இதி தேவகா கிருஷ்ணா. தேவகான கிருஷ்ணகான அர்த்தம், நித்தியப்படி ராசலீலைய பண்ற கிருஷ்ணன் அர்த்தம். நமக்கு எந்த அர்த்தம் வேணும், தேவகிங்கிற சொத்தை வந்து இந்த பாகவத புராணத்தை பாகவத கதையை குறிப்பிடுறதுன்னு அந்த அர்த்தம் வரணும். அது எப்படி வருதுன்னா, தேவா கிருஷ்ணா தம் காயதி சப்தாயதே இதி தேவகி ஸ்ரீமத் பாகவத கதா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது யாருடைய சொரூபம், கிருஷ்ணனுடைய சொரூபம்னு பார்த்தோம். அந்த ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம்னா, அது ஏதோ சாதாரண புஸ்தகம்னு நம்ம நினைக்கக்கூடாது, அது யாருடைய சொரூபம், கிருஷ்ணனுடைய சொரூபம். அதனால தேவகா கிருஷ்ணா தம் காயதி, அவரையே தன்னுடைய காயமாக தன்னுடைய சரீரமாக எது கொண்டிருக்கு, இந்த ஸ்ரீமத் பாகவதம். எப்படி சரீரமாக கொண்டிருக்கு, அந்த பாகவதத்துல என்ன இருக்க, சப்தங்கள் அடங்கின ஸ்லோகங்கள் தான் இருக்கு. சப்தங்கள் அடங்கின ஸ்லோகங்கள் மூலமாக அந்த ஸ்ரீமத் பாகவதம் சுவாமியை தன்னுடைய சரீரமாக கொண்டிருக்கிறதுனால அந்த தேவகிங்கிற சப்தம் வந்து எதை குறிப்பிடுறது, பாகவதத்தை குறிப்பிடுறது. அதனால தேவகி ஜன்மபாதகா. அப்போ தேவகிங்கிற அந்த ஸ்திரீயோட பயத்திலிருந்து யார் ஜனனத்தை அடைஞ்ச, கிருஷ்ணன் அடைஞ்சாருன்னு எல்லாரும் பேசிட்டான். அப்படி ஒரு வாதம் இந்த உலகத்தில் ஏற்பட்டதுன்னு சாதாரண அர்த்தம் பார்த்தோம். இப்ப என்ன அர்த்தம்னா, தேவகி ஜன்மபாதகா. இந்த இடத்துல பாதகாங்கிற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பாதகான்னு சொன்னாக்க அசர்ஷன் தியரி சித்தாந்தம். அதனால பாதகாங்கிற சப்தத்துக்கு சித்தாந்தம் கொள்கைன்னு அர்த்தம். இப்ப நம்ம சொல்றோம், அவர் வந்து பேசினார் சார், ரொம்ப நல்லா பேசினார், அத்வைதவாத பிரகாரம் பேசினார். அப்படின்னா அர்த்தம், அத்வைத சித்தாந்த பிரகாரம் பேசினார். பாதகாங்கிற சப்தத்துக்கு வெறும் பேச்சின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சித்தாந்தம் அர்த்தம். அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து எந்த சித்தாந்தம் உண்டாயிருக்க, ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஜனித்த அந்த சித்தாந்தம் எதுனா, இந்த கிருஷ்ணரை தான் இது வர்ணிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை வர்ணிக்கிறது, கிருஷ்ண சொரூபமா இருக்கு. அந்த ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிற அந்த கிருஷ்ணன் வந்து பரபிரம்மம், அவர் தான் பரமாத்மாங்கிறது எந்த சித்தாந்தம், இந்த ஸ்ரீமத் பாகவத சித்தாந்தம். அதனால தேவகி ஜென்மபாதகான்னு சொன்னா, தேவகிங்கிற அந்த சப்தம் குறிப்பிடுற அந்த ஸ்ரீமத் பாகவத கதை எந்த சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணிருக்கு, கிருஷ்ணன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை அது நிர்ணயம் பண்ணிருக்கு. அதனால அங்க இந்த விசேஷ அர்த்தத்தை சொல்ற போது எப்படி பிரிச்சுக்கணும்னா,
ஊன்னு பிரிச்சுக்கணும். எதுதான் அதனால இந்த வரி இந்த பாகவதம் எதை வந்து தீர்மானம் பண்ணி சொல்லிவிட்டோம், நான் வந்திக்கிற அந்த கிருஷ்ணன் வந்து பரபிரம்மம் பரமாத்மான் அது சித்தாந்தப்படுத்தி சொல்லிவிடுத்தோம் அந்த பாகவதம். அதனால அந்த காரணத்தினால எதுன்னு சொன்ன இந்த காரணத்தினால சொன்ன நிச்சயமாக வர பரிஷத்து இந்த உலகத்துல இருக்கிற மகான்கள் இருக்காங்க. பரிஷத்துன்னு சொன்னா என்ன சதஸ், சதஸ்ன்னு சொன்னாலே சாதுக்கள் மகான்கள் பண்டிதர்கள் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், சதஸ்ன்னு சொல்ல முடியும். சாதாரண ஜனங்கள் இருக்கிறத பரிஷத்து சதஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால வர பரிஷத்து நல்ல சாதுக்கள் ஞானிகள் மகான்கள் இருக்கிற அந்த பரிஷத்துல அந்த சதஸ்ல அவ எதை வந்து தோர்பிகி தங்களுடைய கைகள்னால அந்த மகான்கள் எதை எடுத்து வச்சுட்டு இருக்கா, அந்த சதஸ்திலையோ அந்த பரிஷத்திலேயோ நம்ம பார்த்தோம்னா நிறைய சாதுக்கள் மகான்கள் கூடி இருக்கிற பொழுதோ அந்த சாதுக்கள் மகான்கள்லாம் தங்க கையில எதை வந்து வச்சுட்டு இருக்கா, இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறத வச்சுட்டு இருக்கா கையில. எதுக்காக ஸ்ரீமத் பாகவதத்தை கையில வச்சுட்டு இருக்கானா, வியாக்கியானம் பண்ணிருக்க பிரமாணதயா ஸ்வீகிருதம், நமக்கு இந்த பாகவதம் தான் பிரமாணம். பிரமாணம்னு சொன்ன அர்த்தம் அத்தாரிட்டி, இந்த பாகவதம் சொல்றதுதான் நமக்கு வேத வாக்கு. இதை தவிர வேற ஒரு வேத வாக்கு நமக்கு கிடையாது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொல்றதெல்லாம் நமக்கு வேத வாக்குன்னு அர்த்தம். வேத வாக்குன்னு சொன்னா வேதம் சொல்றத எல்லாரும் அனுசரிக்கிறார்கள், அதே மாதிரி இந்த பாகவதம் சொல்றதெல்லாம் நம்ம அனுசரிக்கணும்னு யார் நினைக்கிறார், அந்த சதஸ்ல பரிஷத்துல இருக்கிற மகான்கள் அப்படி நினைச்சு இந்த பாகவதம் சொல்றபடி நம்ம நடக்கணும்னு நினைச்சு அதுக்காக அந்த பாகவதத்தையே எங்க வச்சுட்டு இருக்கா, தங்களுடைய கைகள்ல எடுத்து வச்சுட்டு இருக்காளாம். எதுக்காக பாகவதத்தை அவர் எடுத்து வச்சுட்டானா, இந்த பாகவத புராணத்துல மட்டும் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்னா யதுவர பரிஷத்பிஹி தோர்பிஹி அஸ்யன்னு அதர்மம். இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பரமாத்மான்னு நிரூபணம் பண்ணோம். அது மட்டும் இல்ல, இந்த கிருஷ்ணாவதாரம் எதுக்குன்னு நம்ம பார்த்தோம், பக்தர்களுக்கெல்லாம் சுவாமி மேல அந்த பிரேமையை ஏற்படுத்தணும், பிரியத்தை ஏற்படுத்தணும், பிரேம பக்திய ஏற்படுத்தணும்ங்கிறத கிருஷ்ணாவதாரத்தினுடைய லோகம்னு பார்த்தோம். அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொஞ்சம் படிச்சான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு உடனேயே டக்குன்னு அந்த கிருஷ்ண பக்திங்கிறது மனசுல வந்துடும் சொல்லியிருக்கேன். இந்த புராணங்களை விட இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு என்ன கௌரவம்னா, அத ஒரு ஸ்லோகத்தை அதுல படிச்சோம்னா கூட உடனே டக்குன்னு என்ன ஆயிடும், அந்த கிருஷ்ண பக்திங்கிறது மனசுல வந்து வேரூன்றி விடும்னு சொல்லியிருக்கான். ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கிற பொழுதே அப்படிதான் ஆரம்பிக்கிற, தர்ம புரோஜித கைதவோத்திர பரமோ தர்மசராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவ மந்திர வஸ்து சிவதம் தாவத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா வரைதீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதே த்ரகிருதிமிஹி சுஸ்ரூஷு விஸ்தக்ஷணாத். ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல ரெண்டாவது ஸ்லோகத்தையும் சத்யோ ஹ்ருத்யவருத்யதே, ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவனுடைய பக்தருடைய மனசுக்குள்ள அவன் யார கட்டி போட்டுக்கிறான், சுவாமி கிருஷ்ணன மனசுக்குள்ளேயே இருக்க கட்டி போட்டுறான்னு என்ன அர்த்தம், அந்த கிருஷ்ண பக்திங்கிறது ஸ்திரமா இருந்தது இந்த பக்தருடைய மனசுல சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய முக்கியமான நோக்கம் கிருஷ்ண பக்திய பக்தர்களுக்கு ஏற்படுத்துறதுங்கிறது. அதனால இந்த உலகத்துல நம்ம எல்லாம் தர்மம் அதர்மம்னு நம்முடைய காரியங்களை ரெண்டா பிரிச்சு விவகாரம் பண்றோம் இல்லையா. தர்மம்னு சொன்னா எதை வச்சுக்கிறோம், நல்ல காரியம்னு சொல்லிட்டோம். அதர்மம்னா கெட்ட காரியம் தீய காரியம்னு வச்சுக்கிறோம். அதுதான் சாதாரணமான அர்த்தம். இந்த பாகவதத்துல மட்டும் என்ன பண்ணிவிட்டாரா, இந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது. பொதுவா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், தர்மம்னா நல்ல செயல்,
அதர்மம்னா தீய செயல்னு நினைக்கிறோம், அப்படி நினைக்கக்கூடாது. அது சரிதான், இருந்தாலும் பாகவத சம்பிரதாய பிரகாரம் நம்ம எப்படி நினைக்கணும்னா, யதுவர பரிஷத்விஹி தோர்பிஹி அஸ்யன்னு அதர்மம். இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் என்ன பண்றது, அதர்மத்தை போக்கி விடுகிறது. அப்ப அதர்மத்தை போக்கி விடுத்தேன்னா என்ன அர்த்தம், தர்மத்தை வளர்த்து விடுகிறது, தர்மத்தை வளர்த்து அதர்மத்தை போக்குகிறது. எது தர்மம் அதர்மம்னா, பாகவத புராண பிரகாரம் தர்மக்தி கிருத்வோக்தா, பாகவத பிரகாரம் எதை தர்மம்னு சொல்லலாம்னா, வெறும்ன ஒரு செயல் நல்ல செயலா இருந்தா அத தர்மம்னு சொல்லப்படும். எது பிரகாரம், பாகவத பிரகாரம், பாகவத பிரகாரம் எதை தர்மம்னு சொல்லலாம்னா, தர்மக மத் பக்தி கிருத்வோக்தக, தர்மம்ங்கிறது என்னன்னா நல்ல செயலாகவும் இருக்கணும். அந்த நல்ல செயலை நம்ம பண்ற போதோ அல்லது பண்ணினதுக்கு அப்புறமோ நமக்கு கிருஷ்ணன் மேல பக்திங்கிறது வரும். அப்படி வந்ததுனாக்கா அது என்ன, தர்மம் நல்ல செயல்னு சொல்லலாம். அதர்மம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பண்றது நல்ல செயலா கூட இருக்கலாம், ஆனா அந்த நல்ல செயலை பண்ற போது பண்ணிட்டு இருக்கிற போதோ அல்லது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமோ நமக்கு அந்த கிருஷ்ண பக்திங்கிறது ஏற்படலேன்னு சொல்லிட்டா, அப்போ அது நல்ல செயலா இருந்தாலோ அது வந்து அதர்மம் தான். அதனால தர்மம் அதர்மம்ங்கிறது எது தீர்மானம் பண்றது, அந்த செயலை நம்ம பண்ற பொழுதோ பண்ணி முடிச்ச பிறமோ அந்த சுவாமி கிட்ட பக்திங்கிறது ஏற்பட்டதுன்னா அதுதான் தர்மத்தினுடைய லட்சணம்ங்கிறதாக ஒரு விசேஷமான ஒரு வியாக்கியானம் பாகவத புராணத்துல பண்ணியிருக்க. அதனாலதான் தர்மத்தினுடைய லட்சணத்தை வர்ணிக்கிற போதே பாகவதம் என்ன சொல்றதுன்னா, சவை பும்சாம் பரோ தர்மா யத்தோ பக்தி ரகோக்ஷதே, சவை பும்சாம் பரோ தர்மா, தர்மம் எனப்படுவது அதுவே எதுவே, யதோ பக்தி ரகோக்ஷதே, எதன் மூலமாக பகவானிடம் பக்தி என்பது ஏற்படுகிறதோ அதுவேதான் தர்மம் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல தர்மஸ்வரூபித பும்சா விஸ்வக்சேன கதாசுய மோத்பாதயேத்யதி ரதிம் ஸ்ரமயேவை கேவலம். நம்ம கேட்கலாம், ஒரு நல்ல செயலை தான் பண்றான், ஆனா அந்த செயலை பண்ற பொழுதோ பின்னாலேயோ அவனுக்கு பக்திங்கிறது வரலன்னு வச்சுக்கலாம், அப்போ அது வேஸ்டா, அந்த காரியம்ங்கிறது வேஸ்டான்னு நம்ம கேட்கலாம். அந்த செயலை பண்ணினானே அது வீணா போயிடுதான்னு கேட்கலாம், வீணாக்கா போயிடுது. பாகவதம் என்ன சொல்லிடுதோ, அந்த செயல் வீணாக்கா போயிடுது, அதுக்கு ஒரு சிரமத்தை தான் இவனுக்கு ஏற்படுத்தித்தே வழிய பத்து வயசாக அந்த காரியம் பிரயோஜனம் இல்லை, நல்ல செயலா இருந்தா கூட அது பிரயோஜனம் இல்லை. தர்மஸ்வரூபிதேவலம், அந்த நல்ல செயலை பண்றான், தர்ம செயலை பண்றான்னாலும் அதை பண்ற பொழுதோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயோ பண்ணினதுக்கு அப்புறமோ அவனுக்கு அந்த பகவான் கிட்ட பக்திங்கிறது மனசுல ஏற்பட்டதுன்னா தான், அப்பத்தான் அது நல்ல செயல் தர்மமான காரியம்னு நம்ம சொல்லலாம். இல்லாட்டா அந்த செயலை அவன் பண்ணிறதுக்கு பேசாம இருந்துக்கலாம், அந்த செயல் வந்து வெறும்னு அவனுக்கு சரீரத்துக்கு சிரமத்தை தான் ஏற்படுத்திட்டே, வேற ஒரு பயனும் அதுக்கு கிடையாது. என்ன அர்த்தம், செய்யற எந்த தர்ம காரியமும் நல்ல செயலும் அது எதோடையே கூடி இருக்கணும், அந்த தத்தியோட கூடி இருக்கணும்ங்கிறது எது சொல்றது, இந்த பாகவத புராணம்ங்கிறது சொல்றது. ஏன்னா அதுக்காகத்தானே நம்ம எல்லா முயற்சிகளையும் பண்றோம், தர்மத்தை பண்றதோட நோக்கம் என்ன, பகவான் வந்து நம்ம கடைசியில அடையணுங்கிறதுக்காக தான் தர்மத்தையே பண்றோம். அதனால இந்த தர்ம காரியம்ங்கிறது பக்தி மார்க்கத்துல நம்மளை பிரவேசிக்கும்படியா பண்ணணும்னு அந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படி ஒரு சித்தாந்தத்தையும் பண்ணியிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல ரெண்டு சித்தாந்தங்கள் என்ன, ஒண்ணு வந்து அது வர்ணிக்கிற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து பரபிரம்மம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம், இன்னொரு சித்தாந்தம் நம்ம பண்ற தர்ம காரியங்கள் எல்லாம் எதுல உபயோகப்படலாம், கிருஷ்ண பக்தியில போய்விடணும், அப்பத்தான் அந்த தர்மம்னு சொல்லாமே. இந்த ரெண்டு சித்தாந்தமும் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிறதுனால இது ரெண்டையும் வந்து அடைஞ்சிட்டான்னா இதை விட வேற என்ன பண்ணும், கிருஷ்ணன் வந்து பரமாத்மாங்கிறதையும் தெரிஞ்சுட்டான்,
தர்மகாரியங்கள் வந்து பக்தியோட கூடி இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுட்டான்னா இதை தவிர இந்த உலகத்துல அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இது ரெண்டையும் தெரிஞ்சுதான் போகும். அதனால இந்த ரெண்டையும் தெரிய வைப்பதன் மூலமாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் எதை வந்து வேரோடு அறுத்து விடுறது, அதர்மத்தை வேரோடு அது அறுத்து விடுகிறது. அதனால அதர்மத்தை போக்கி நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு எது சாதனமா இருக்கு? இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் சாதனமா இருக்குன்னு அதை மகான்கள் தங்களுடைய கைகளில் எடுத்துக் கொண்டிருக்காங்க. கையில் எடுத்துட்டு இருக்காங்க. கீழேயே வைக்க மாட்டான். இந்த ரெண்டாவது அர்த்தம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை சொல்றது. அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வர்ணிக்கிற பாகவதத்தை சொல்றது. அந்த பாகவதமே எதை நிரூபிக்கிறதுன்னா சஸ்மித ஸ்ரீமுகேன தெரியும். சமஸ்கிருதத்துல ஸ்ரீஹின்னு சொன்னாக்க மகாலட்சுமின் அர்த்தம். அந்த ஸ்ரீஹிங்கிற அந்த சப்தமே யாரையும் குறிப்பிடும், ஆதையையும் குறிப்பிடும். அதனால அது லக்ஷ்மியையும் குறிப்பிடும், ராதையும் குறிப்பிடும். ஏன் லக்ஷ்மிக்கும் ராதைக்கும் ஸ்ரீஹீன் ஏன் பெயர் வந்தது அப்படின்னாக்க, யாருக்கு ஆனந்தம் வந்தது?
ராதைக்கு ஆனந்த ஒரு கோலோகத்துல, அதை தவிர இந்த ராதையினுடைய அம்சங்களை, ராதையினுடைய சக்தி ஸ்வரூபங்களை, ராதையினுடைய தோழிகளா இருக்கிற அந்த கோலோக கோபிகை இருக்காலுமே அவளுக்கும் அபரிமிதமான அந்த ஆனந்தம்ங்கிறது வருமா. பிரஜபுர வனிதானம், வனிதானம்ன ஸ்திரீகள் இருக்கும் அந்த கோபிகை எடுக்கலாம். வர்தயன் காமதேவம், அந்த நித்தியராசனையிலேயே கோலோகத்தை சுவாமி பண்ற பொழுது அந்த அந்த கோபிகைகளுக்கெல்லாம் மனசுல வந்து சுவாமி மேல அந்த பிரேமைங்கிறது ஏற்படும்ங்கிறதாக இங்க வர்ணனை பண்ணிட்டார். நம்ம கேட்கலாம் இந்த ஸ்லோகத்துல அந்த கோலோகத்தை குறிப்பிடுற சப்தமே இல்லையேன்னு நம்ம கேட்கலாம். ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன பதம் இருக்குன்னா, பிரஜபுரவனிதானாம் வர்தயன் காமதேவம். பிரஜபுரம்னு ஒரு சப்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. பிரஜம்னு சொன்னாங்க கோகுலம். பொதுவா இந்த பிரஜம்ங்கிற சப்தம் எதை குறிப்பிடுன்னா, நம்ம பூலோகத்துல அந்த வடமுதுரைக்கு பக்கத்துல இருக்கிற நந்த கோகுலம் இருக்கும், அதைத்தான் எந்த சப்தம் குறிக்கும், இந்த பிரஜம்ங்கிற சப்தம் வந்து குறிக்கும். ஆனா ஸ்காந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பிரஜம்ங்கிற சப்தம் வந்து கோலோகத்தையும் குறிப்பிடும்னு ஸ்காந்த புராணத்துல சொல்லியிருக்கேன்னு இந்த விசுத்த ரச தீபிகாங்கிற வியாக்கியானத்துல ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கேன். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ற பொழுது எத்தனை புஸ்தகங்களை பார்த்து வியாக்கியானம் பண்ணிருக்கா, நமக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கு. நமக்கு அந்த வியாக்கியானங்களை படிக்கிற பொழுது அப்படியே ஜூஸா புரிஞ்சு கொடுத்த மாதிரி நமக்கு இருக்கு. ஆண்கள் அதை எந்தெந்த புஸ்தகங்கள் எத்தனை தேடி எடுத்திருக்காருன்னு நம்ம அதை நினைக்கிற போது நமக்கு ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கு. பிரஜபுரவனிதானம்னு பதப்பிரயோகம் இருக்கு. பிரஜபுரம் அப்படிங்கிறது எதுனா, அது பூலோகத்துல இருக்கிற கோகுலத்தை மட்டும் குறிப்பிடல, கோலோகத்தையும் குறிப்பிடுகிறது. வைகுண்டத்தினுடைய ஒரு பாகமா இருக்கிற அந்த கோலோகத்தையும் இது குறிப்பிடுறது. எப்படின்னா ஸ்காந்த புராணம் சொல்றதான், பிரஜனம் வியாப்தி ரித்யுக்தா பிரஜனா பிரஜமுச்சதே. கோலோகத்துக்கு பிரஜம்னு பேரு. என்ன பிரஜனான் பிரஜமுச்சதே, பிரஜனம் வியாப்தி வித்யுக்தா. பிரஜனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா வியாபிக்கிறது, வியாப்தி. பிரஜம் பிரஜனம்னு சொன்ன வியாப்தி, வியாபிக்கிறது பரவுவதுன்னு அர்த்தம். பொதுவா அப்ப அந்த கோலோகத்துக்கு பேர் வச்சுக்கலாம். அந்த கோலோகம் எப்படிப்பட்டதா இருக்கு, வியாபிக்கப்பட்டதா இருக்கு, பரவப்பட்டதாக இருக்குன்னா எதனாலும் பரவப்பட்டதா இருக்கும். இப்ப அந்த கோலோகத்துல நம்ம பார்த்தோம் லட்சக்கணக்கான கல்பக விருட்சங்கள் இருக்குன்னு பார்த்தோம். சுவாமியுடைய அந்த திருமாளிகை வந்து சிந்தாமணிங்கிற அந்த ரத்தனத்தினால இணைக்கப்பட்டதா இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். நிறைய காமதேவனுடைய சந்ததிகள் எல்லாம் இருக்குன்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ கோலோகத்துல இவ்வளவு வஸ்துக்கள் வியாபிச்சிருக்கு, வியாபிச்சிருக்கு, பரவி இருக்கு. இந்த பரவி இருக்கிற வியாபிச்சிருக்கிற வஸ்துக்கள்லாம் பிரத்யக்ஷமா தெரியணும்னு வச்சுக்கலாம். பிரத்யக்ஷமா அவைகள் எப்ப தெரியும், அந்த கோலோகத்துல எப்பவுமே பிரகாசங்கிறது இருந்ததுனால தான் எது தெரியும், அந்த கோலோகத்துல தெரிந்த வஸ்துக்கள்லாம் கண்ணுக்கு பிரகாசமா தெரியும். அதனால வியாபிக்கப்படுறது பரவி இருக்கிறதுங்கிற அந்த சப்தம் எதனை எதை குறிக்கும், பிரகாசம் பரவி இருக்கிறத குறிக்கும். நம்ம கேட்கல இருட்டும் தானே பரவி இருக்கு, இருட்டும் பரவி தானே இருக்கு, அதையே சொல்லக்கூடாதுன்னா கோலோகத்துல இப்ப பூலோகத்துல இருக்கிற மாதிரி ரஜஸ்தமோ குணங்கள் சம்பந்தப்பட்ட அந்த இருட்டுங்கிறது கோலோகத்திலேயே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அதுவும் பரவிதான் இருக்கும், அந்த இருட்டும் பரவிதான் இருக்கும். அந்த இருட்டு பரவி இருந்தா சில சமயங்கள்ல எது தெரியாது, அந்த இருட்டு பரவி இருக்கிற போது அங்க இருக்கிற வஸ்துக்கள் தெரியாது. ஆனா கோலோகத்துல எதுவே கிடையாது, இருட்டுங்கிறதே கிடையாது. அங்க எப்போதுமே எது இருக்கு, பிரகாசம்ங்கிறது தான் இருக்கு. அதனால அந்த கோலோகத்துல இருட்டு வந்து பரவியே இருக்க முடியாது, எதுதான் பரவி இருக்க முடியும், பிரகாசம்ங்கிறது தான் பரவி இருக்க முடியும். அதுக்கு என்ன காரணம், பூலோகத்துல இருட்டு பரவி இருக்கு
சத்வ ரஜஸ் தமோ குணங்கள்னால உண்டாடுறதுனால பூலோகத்துல இருப்பேங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வைகுண்டமும் அந்த பூலோகமும் சுத்தமான சத்வ குணத்தினால அவைகள் உண்டாடுறதுனால அங்க எதுக்கு இடமே கிடையாது, இருட்டு வியாபிக்கிறதுக்கு வரவதற்கு இடமே கிடையாது. அதனால பிரஜனம் வியாப்தி இருக்கிவிட்டா, அதனால பிரஜனம்ங்கிற பதவத்துக்கு என்ன அர்த்தம்னா பிரகாசம்ங்கிறது எப்பவுமே பரவி இருக்கு. அந்த சுவாமியே இருக்கிறவர் ஸ்வயம் ஜோதி சுரூபமா இருக்கிறதுனால அப்படியே இந்த கோலோகம் முழுக்க பிரகாசத்தினால பரவி இருக்கு, சூழ்ந்திருக்கு. அதனால அப்படி பிரகாசம் நிறைந்ததால் ஜோதிர்மயமாக அந்த கோலோகம் இருக்கிற காரணத்தினால அந்த கோலோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் எப்பவுமே பிரத்யக்ஷமாக தென்படும்படியாக பிரகாசமாக இருக்கும். அதனால அப்படிப்பட்ட நித்திய பிரகாசத்தோட கூடின அந்த ஸ்தானமா இருக்கிற அந்த கோலோகத்துக்கு என்னன்னு பேரு பிரஜாதி. ஏன்னா அங்கேயும் எதனுடைய வியாபித்தல் இருக்கு, வெளிச்சத்தினுடைய பிரகாசத்தினுடைய வியாபித்தல் இருக்கிறதுனால பிரஜபுரம்னு எதையும் சொல்லலாம், அந்த கோலோகத்தையும் சொல்லலாம். அதனால அப்படிப்பட்ட அந்த திவ்யமான அந்த கோலோகத்துல அந்த ராதாகிருஷ்ணர்கள் திவ்யமான அந்த திருமாளிகையில வசிக்கிறார். அவர் எப்படி அந்த கோலோகத்தில் இருக்கிற அந்த நித்திய சுந்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகளோட அவ வந்து ராசலீலையில ஈடுபட்டார், அதுக்கு பேரு நித்திய ராச லீலையில் பெரு. அப்படிப்பட்ட அந்த கோலோகத்தில் இருக்கிற கோபாலகிருஷ்ணன் தான் இப்ப பூலோகத்துல கிருஷ்ணன் அவதாரம் பண்ணிருக்க. அந்த ராதையேதான் கோகுலத்திலையும் ராதையா அவதாரம் பண்ணிருக்கா. அந்த கோகுலத்துல இருந்த நித்திய சித்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகள் தான் பூலோகத்திலையும் சில கோபிகைகளாக அவதாரம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தத்திலையோ ரொம்ப ரகசியமாக சூக்ஷ்மமாக 90வது அத்தியாயத்துல இந்த கிருஷ்ண சரித்திரத்தை பூர்த்தி பண்ற இடத்துல ரொம்ப அழகாக வர்ணனம் பண்ணியிருக்காங்கிறது ஒரு தாத்பரியம். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னாக்க, விசுத்த ரசதீபிகாங்க அதே ஜாக்கியத்துக்கு சொல்லியிருக்கா, ராசோயம் த்விவிதவா நித்ய ராசகா மகாராசஸ்ச. அதனால இனிமே நம்ம என்ன நினைக்கக்கூடாது, சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் ராசலீலையை கோபிகைகளோட பண்ணினார்னு நம்ம நினைக்க கூடாது. இதுவும் ஒரு ராசலீலை. இதை தவிர எப்பவுமே இந்த கோலோகத்துல சுவாமி நித்தியமா அந்த ராசலீலையை பண்றதுனால அந்த கோலோகத்துல பண்ற அந்த ராசலீலைக்கு பேரு நித்திய ராசகா. அது எப்பவுமே சாஸ்வதமா உண்டு, அதுக்கு ஆரம்பம் முடிவுங்கிறதுலாம் அதுக்கு கிடையாது. ஆனா பூலோகத்துல சுவாமி பண்ணின அந்த ராசலீலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு மகாராசகா இருக்கிற. அதுக்கு எது உண்டோ ஆரம்பம்ங்கிறது உண்டு. ஏன் ஆரம்பங்கிறது உண்டோ, சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் அந்த ராசலீலைங்கிறது ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கும் கலியுகத்துல கூட மகான்களுக்கெல்லாம் அந்த விருந்தாவன கஷேத்திரத்துக்காக போற பொழுது அங்க வந்து மகான்களுக்கு பகவான் வந்து ராசலீலையை பண்ற மாதிரி இப்பவும் கலிகாலத்துல கூட தர்சனம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்ச அந்த மகாராசலீலைங்கிறது இப்பவும் மகான்களுக்கு பிரத்யட்சமாக அது இருந்துட்டுதான் இருக்குங்கிற ஒரு சுவாரஸ்யத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ராசலீலைங்கிறது ரெண்டு விதமா இருக்குன்னாக்க நமக்கு உடனே ஒரு சந்தேகம் இருக்கும், ரெண்டு ராசலீலையில எது வசதி, நித்திய ராசலீலை வசதியா இந்த மகாராசலீலை வசதியா தான். அதுக்கு வந்து அந்த விசுத்த ரசதீபிகாக அந்த வியாக்கியானத்திலே சொல்லியிருக்கார், நித்திய ராசலீலையை விட இந்த மகாராசலீலை தான் வசந்தது. பூலோகத்துல நடந்தது இல்லையா, இந்த ராசலீலை தான் வசந்தது. என்ன காரணம் அப்படின்னா புராணங்கள் அப்படி சொல்லியிருக்கான், என்ன சொல்லியிருக்க புராணங்கள், ரகோ விகாரஸ்வயதாது நித்ய ஆசோப்சபாதபி மனோமே அஷமாபன்னம் நாத்ரிப்யதி த்ரிஷார்த்தவது. கோலோகத்துல இந்த ராதாகிருஷ்ணர்கள் மித்த கோபிகளோடு பண்ற அந்த நித்திய ராசலீலம் கடகடம், அது யாரு பார்த்தா சாட்சியா இருக்கிறேன் சாட்சியா இருக்க
அதுக்கு சாட்சிங்கிறது கிடையாது. ஆனா அந்த கோலோகங்கிறது எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அங்க துக்கத்துக்கு இடமே கிடையாது, இருட்டுக்கும் அங்க இடம் கிடையாது. அந்த கோலோகத்துல இருட்டுங்கிற அஜ்ஞானத்துக்கும் இடம் கிடையாது, துக்கத்துக்கும் அங்க இடம் கிடையாது. அங்க எப்போ என்ன இருக்கு, கோலோகத்துல பிரகாசம் தான் இருக்கு, ஞானம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல பிரகாசமும் ஞானமுமே எப்பவும் இருக்கிற அந்த கோலோகத்துல இந்த நித்யவாசனியில இல்லேன்னா கூட யாரு கவலைப்படப்பட, எல்லாரும் எப்படி இருப்பார், ஆனந்தத்தோடல. ஆனா இந்த பூலோகத்துல சுவாமி அவதாரப்பட்டு ஒரு ராசலீலையை பண்ணாத இல்லையா, இந்த பூலோகம் எப்படிப்பட்டது, அஜ்ஞானங்கிற இருட்டு நிறைய சூழ்ந்திருக்கக்கூடியது இந்த பூலோகம். அஜ்ஞான இருள்ங்கிறது இருக்கு. அதை தவிர இந்த பூலோகத்துல சம்சார திசையில எத்தனை துக்கங்கள் இருக்கு, ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் எத்தனை துக்கங்கள் இருக்குனால இந்த சுவாமி பிட்டாவதாரத்தை எந்த பூலோகத்துல நந்தகோகுலத்துல பண்ணினாலோ அந்த நந்தகோகுலம் சம்சார மண்டலத்துல இருக்கிறதுனால அங்க அஜ்ஞானங்கிற இருள் சூழ்ந்ததா இருக்கு, நிறைய துக்கங்கள் மிகுந்ததா இருக்கு. அதனால இந்த அஜ்ஞான இருள் சூழ்ந்த துக்கம் மிகுந்த இந்த பிருந்தாவனம் இருக்கிற இந்த சம்சார மண்டலத்துல சுவாமி அந்த ஆனந்தமயமான அந்த ராசலீலையை பண்ணினானா, எதுக்கு பிரயோஜனம் ஜாஸ்தி, பூலோகத்துல பண்ணின இந்த ராசலீலைக்கு தான் அந்த ஆனந்தம்ங்கிறது ஜாஸ்தி. இதனால இந்த ராசலீலையினால அஜ்ஞான இருள்ங்கிறது வேறது, சம்சார துக்கங்கள்லாம் மறைஞ்சு ஆனந்தங்கிறது கிடைக்கிறதுனால அந்த பூலோகத்துல இருக்கிற நித்ய ராசலீலையை விட பூலோகத்துல பண்ண மகாராசலீலைக்கு தான் பிரயோஜனம்ங்கிறது அதிகமா இருக்கு. அதனால எதுக்கு பிரயோஜனம் அதிகமா இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த மகாராசலீலைங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வருங்கோ இந்த ராசபட்சாத்தியாயிங்கிற இந்த அஞ்சு அத்தியாயங்கள்ல நம்ம எதை சிரவணம் பண்ண போறோம், இப்படிப்பட்ட உயர்ந்த அந்த மகா ராசலீலைய நம்ம சிரவணம் பண்ண போறோம். அதனால நம்முடைய அஜ்ஞான இருள்ங்கிறது போய் நமக்கெல்லாம் அந்த ஞான பிரகாசம்ங்கிறது ஏற்படும். அதே சமயத்துல சம்சாரத்துல இருக்கிற சகல விதமான துக்கங்களும் நமக்கு நிவர்த்தியாகி நமக்கு பிரம்மானந்தம்ங்கிறது சிந்திக்கும். அப்படிப்பட்ட இந்த மகா ராசலீலை ரொம்ப ஒசந்தது. புராணங்கள்னா என்ன சொல்லிவிட்டுனா திருப்தி திருஷார்த்தவது. இப்போ எனக்கு நிறைய தாகம் இருக்கு, நிறைய தாகம் இருக்கிறவன் நிறைய தீர்த்தத்தை குடிச்சுட்டே இருக்கான், எவ்வளவு குடிச்சாலும் இது தீர மாட்டேங்கிறது, அந்த தாகமே தீர மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி அப்படி ஒரு நிலையில இருக்கு. அவ்வளவு தாகம் இருக்கிறவனுக்கு அந்த தாகங்கிறதே தீரவே தீராது, எவ்வளவு தீர்த்தத்தை அவன் பானம் பண்ணினான். அதே பிரகாரம் இந்த புராணங்கள் சொல்லிவிட்டு இந்த மகாராசலீலை இருக்கும், இந்த மகாராசலீலைய நான் எவ்வளவு தடவை கேட்டாலும் எனக்கு போகுங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது. மகாராசலீலை எத்தனை தடவை கேட்டாலும் அழுப்புங்கிறது ஏற்படாமல் நான் வந்து விடாமல் அதை கேட்டுட்டே இருக்கணும் இருக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு ஏற்படுது. என்னுடைய திருப்திங்கிறது எனக்கு வரதே இல்லை. எது மாதிரி திருப்தி வரதில்ல, நிறைய தாகம் இருக்கிறவனுக்கு எவ்வளவு தீர்த்தம் முடிஞ்சாலும் எப்படி தாக சாந்திங்கிறது ஏற்பட மாட்டேங்கிறோம், அது மாதிரி இந்த சம்சாரத்துல நான் அகப்பட்டுருக்கேன். சம்சாரத்துல அஜ்ஞான இருள நான் முடிச்சிருக்கேன், நிறைய துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால எத்தனை ராசலீலைய நான் கேட்டாலும் எனக்கு அது வந்து மனசுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு. ஏன்னா அந்த ராசலீலைய கேட்கிற போதுதான் எனக்கு என்ன தோன்றது, நான் அஜ்ஞான இருள் சூழ்ந்த சம்சாரத்துல நான் இல்லை, நான் துக்கமயமான சம்சாரத்துல இல்லைங்கிற அந்த எண்ணம் எனக்கு எப்ப வருது, ராசலீலையை கேட்டுட்டு இருக்கிற போது எனக்கு வர காரணத்தினால அது வந்து எனக்கு ரொம்ப வசந்ததுங்கிறதாக புராணங்களால பிரமாணமா சொல்லி இருக்குன்னு இந்த இடத்துல விசுத்த ரசதீபிகாங்கிற அந்த வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ற. அப்ப நம்ம ஒரு சந்தேகத்தை கேட்கலாம், என்ன கேட்கலாம்னா 22வது அத்தியாயத்துல இந்த நந்தகோகுலத்துல இருந்த கோபகுமாரிகள் கோப கன்னிகைகள்லாம் சுவாமி கிருஷ்ணனை நாங்கள் பதியாக அடைய வேண்டும்ங்கிறதுக்காக துர்கைன்னு சொல்ற அந்த காத்தியாயினியை குறித்து விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினான்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அப்ப நந்தகோகுலத்துல இருந்த கோபிகைகள் எல்லாரும் இந்த காத்தியாயினி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாங்க, எதுக்காக, சுவாமி கிருஷ்ணனை நாங்கள் பதியாக அடையணுக்கிறதுக்காக. ஒரு விஷயத்தை நம்ம கோபி வஸ்திராபரணீதைங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம். இப்ப நமக்கு சந்தேகம் வரும், இந்த காத்தியாயினி விரதத்தை அனுஷ்டானம் பண்ண கோபிகைகள்ல யாரும் அடங்கியிருக்கா,
போலோகத்துல எப்பவுமே நித்திய சுந்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகளும் பூலோகத்துல அவதாரம் பண்ணிருக்காரு இல்லையா. அப்போ அந்த நித்திய சுந்தர்களா இருக்கிற கோபிகைகள் எப்பவுமே போலோகத்துல யார் அடைஞ்சவனா இருக்கா, ராதையினுடைய சந்நிதியில் இருக்கிற கிருஷ்ணனை அடைந்தவர்களா தான் அவன் ஏற்கனவே இருக்கா. அவ இந்த அவதார காலத்துல நித்திய சுந்தர்களா இருக்கிற கோபிகைகளா பிறந்த போது அவ என்னத்துக்காக கிருஷ்ணனை எங்களுக்கு பதியாக ஆக்க வேண்டும் இந்த நித்திய சித்த கோபிகளோடு சேர்ந்துதான் பிரார்த்தனை பண்ணினார். எதுக்காக பிரார்த்தனை பண்ணினார் ஒரு கேள்வி வரும் மூலம் அதுக்கு சாரார்த்த தர்சினிங்கிற அந்த வியாக்கியானத்துல பதில் சொல்லியிருக்கார். கோபீத்வஸ்ய நித்ய சித்தத்வாத்யேவ காத்யாயம்யர்ச்சனஸ்ய ந சாதனத்வம் கிந்து நரலீலத்வம். அதாவது இந்த காத்யாயினி விரதம்ங்கிறது அந்த மார்கழி மாசம் அந்த பாதை நோன்புங்கிறத எல்லா கோபிகளும் அனுஷ்டானம் பண்ணினார் இல்லையா. அந்த பாவை நோன்புங்கிறது ஒரு சாதனம், சாதனம்னு சொன்ன உபாயம். எதுக்கு அது சாதனம், எதுக்கு அது உபாயம்? சுவாமி கிருஷ்ணனை கணவனாக பதியாக அடையிறதுக்கு அது சாதனம் அல்லது உபாயம். இந்த கோபிகைகள் கோலோகத்திலையும் நித்திய சித்தர்களா இருக்கா, அவ எங்கேயும் அவதாரம் பண்ணியிருக்கா, கோகுலத்திலையும் அவதாரம் பண்ணியிருக்கா. அப்ப அவளுக்கு அந்த கோலோகத்திலேயே யார் பத்தியா இருக்கா, அவளுக்கு கிருஷ்ணன் தான் ராதையோட சேர்ந்து பத்தியா அவளுக்கும் இருக்க. அப்ப அவ எண்ணத்துக்காக இந்த காத்தியாயினி விரதத்தை கொண்டாடினாரு கேள்வி. அப்போ அவளை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த கோலோகத்தை நித்திய சித்த கோபிகைகளாக இருந்து பூலோகத்துல அவதாரம் பண்ணிருக்காளோ அவளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாசம் இந்த காத்தியாயினி விரதம்ங்கிறது அனுஷ்டானம் பண்ணணும். அது அந்த கோபிகைகளுக்கு மட்டும் அது சாதனம் கிடையாது, உபாயம் கிடையாது. சாதனம் கிடையாது, உபாயம் கிடையாதுன்னு அர்த்தம். சுவாமியை அடைவதற்கு அது உபாயம் கிடையாது, சாதனம் கிடையாது. ஏன், அவ ஏற்கனவே யார் அடைஞ்சவா, கோலோகத்திலேயே சுவாமி அடைஞ்சவா. அதனால அபாய அபாயம் பொறுத்தவரைக்கும் அது சாதனம் கிடையாது, உபாயம் கிடையாது. அவர் கேட்கிறார் அது சாதனமாயில்ல உபாயமாயில்லைனா என்னத்துக்காக அந்த குளிர்ல மார்கழி மாசம் குளிர்ல ஒரு மாசம் என்னத்துக்காக இந்த பாவையை மட்டும் அனுஷ்டானம் பண்ணி சிரமப்பட்டார், ஒரு சந்தேகம் வருதல்ல. அதுக்கு சொன்ன சாதனத்துவம் கோபீத்வஸ்ய நித்திய சித்தத்வாத்யேவ காத்யாயனர்ச்சனஸ்ய சாதனத்துவம் கிந்து நரலீலத்வம். அவளை பொறுத்தவரைக்கும் அது உபாயம் கிடையாது, சாதனம் கிடையாது. இந்த என்னன்னா இந்த எதுக்காக அது கஷ்டப்பட்டு அனுஷ்டானம் பண்ணினா, இந்த உலகத்துல கன்னிகைகளா பிறக்கிறவா கழுதியா, அந்த உலகத்துல கன்னிகைகளா பிறக்கிறவா அவளுக்கு நல்ல ஒரு கணவன் அமைய வேண்டும் என்றால் அவர்கள் காத்யாயினி விரதத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டும்ங்கிற விஷயத்தை மித்த வாழ்க்கெல்லாம் உபதேசம் பண்றதுக்காக அவ அதை பண்ணினாடிய அவ அதை அனுஷ்டானம் பண்ணுவது தேவையில்லைன்னு சாதாரண தரிசனிங்கிற அந்த வியாக்கியான ஒரு அழகாக வர்ணனம் பண்ணிட்டார். அதனால இப்போ நந்த கோகுலத்துல கோபிகைகளால் பிறந்தவர்களை நம்ம ஐந்து வகையாக பிரிக்கலாம்னு பார்த்தோம். அதுல முதல் வகையை சேர்ந்தவ யாரு, நித்திய சித்தாக நித்திய சித்தர்களா இருக்கிற கோபிகைகள். அவ யாரு, கோலோகத்துல எப்பவுமே கோபிகைகளா இருக்கிறவா, அவளை வந்து நித்திய சித்தாக அப்படின்னு நித்திய சித்தர்கள். இந்த கோபிகைகள் இரண்டாவது வகை யாரு அப்படின்னா சாதன சித்தாக. சாதன சித்தாகனா சாதனத்தின் மூலமாக சித்தி அடைந்த கோபிகைகள். சாதனம்னா நான் என்ன சொன்னேன், உபாயம் சொன்னப்போ சாதனத்தின் மூலமாக உபாயத்தின் மூலமாக சித்தியை அடைந்த கோபிகைகள். அவ யாருனா சாதன சித்தாகிறவ யாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாட்டம் கலந்து அவ நிறைய தெய்வங்களை வழிபடும். ஜீவர்களா இருக்கிறவா உபாசிக்கிற தெய்வங்கள் வெவ்வேறு தெய்வங்கள். இப்ப ஒருத்தர் வந்து என்ன பண்ற, ஸ்ரீமன் நாராயணரை உபாசிக்கிறார், சில பேர் நரசிம்மரை உபாசிக்கிறார்,
சில பேர் இந்த கோலோகத்தில் இருக்கிற கோபாலனை உபாசிக்கிறார். வைஷ்ணவாவோட எடுத்துக்கோம்னாலே அவளே அந்த சுவாமி நாராயணரையே பல ரூபங்கள்ல உபாசனம் பண்றாங்க. அதனால ஏன் அப்படி வெவ்வேறு விதமா வெவ்வேறு உபாசகர்கள் உபாசனம் பண்றாங்கன்னா, அவர்களுக்கு எந்த தெய்வத்தை எந்த ரூபத்துல பிரியங்கிறது இருக்கோ அந்த தெய்வத்தை அவர் ஆராதிக்கிறார். ஏன்னா இந்து மதம்ங்கிறது அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. அவனவன் அவனவனுடைய மனசுக்கு பிடிச்ச பகவானுடைய ரூபத்தை அவன் வழிபடலாம் உபாசிக்கலாம்ங்கிறதாக நம்ம இந்து மதத்துல ஒரு சுதந்திரம் இருக்கு. அதனால சில பேர் இந்த உலகத்துல பக்தர்கள் கோல் லோகத்துல இருந்த அந்த கோபாலனை உபாசனை பண்ணுவாங்க. அவர் நாராயண உபாசனை பண்ண மாட்டார், விசம்ம உபாசனை எல்லாம் பண்ண மாட்டார். யார உபாசனை பண்றார்? கோலோகத்துல இருக்கிற கோபாலனை உபாசனை பண்ணுவார். அதனால அந்த கோலோக கோபாலனா கோலோகத்துல இருக்கிற அந்த கோபாலன் இருக்காரு, அவர் யாரு அப்படின்னா கோலோக கோபிச்சன வல்லவா. அந்த கோலோகத்துல இருக்கிற கோபாலன் அவர் யாருன்னா அந்த கோலோகத்துல இருக்கிற ஆதைக்கும் அந்த நித்திய சித்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகளுக்கும் ரொம்ப பிரியமானவர். அதனால அப்படிப்பட்ட அந்த ராதாகிருஷ்ணனுடைய சொரூபத்தை சில பக்தர்கள் என்ன பண்ணுவார், உபாசனம் பண்ணிட்டே இருப்பார். அந்த கோபாலகிருஷ்ணனை உபாசனம் பண்ணிட்டே இருப்பார். நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, யதோபாசனம் ததா பலம். நம்ம எந்த மாதிரி தெய்வத்தை குறிச்சு உபாசனம் பண்றோமோ அதே மாதிரிதான் நமக்கு எது கிடைக்கும், பலன்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. உபனிஷத்தை என்ன சொல்லிடுதுன்னா, தம் யதா யதா உபாசதே ததேவ பவதி. ஒருவன் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறானோ அந்த தெய்வமாகவே அவன் ஆகிவிடுகிறார். எப்போ எந்த தெய்வத்தை உபாசிக்கிறானோ அந்த உபாசனைங்கிறத சிந்திக்கணும், உபாசனைங்கிறது சித்திச்சு ஜெயத்தை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும். அப்படி அந்த உபாசனைங்கிறது சித்திச்சு கொடுத்தோம்னா அவன் எந்த தெய்வத்தை உபாசிச்சானோ அந்த தெய்வமாகவே அவன் ஆகிடுவார்னு உபனிஷன் சொல்றது. இன்னொரு இடத்த உபனிஷன் சொல்றது, இந்த உலகத்துல இருக்கிற பொழுது ஒருவன் எந்த சங்கல்பத்தோட எந்த தெய்வத்தை உபாசிக்கிறானோ அந்த உபாசனை சித்தியானால் அவன் ஆயஸின் முடிவில் அந்த தெய்வமாகவே ஆகிவிடுகிறான். எந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோமோ அந்த உபாசனை சிந்திச்சுன்னா நம்ம அந்த தெய்வமாகவே ஆகிவிடுகிறோம்ங்கிறது நம்ம சாஸ்திரத்தினுடைய வாக்கியம். அதனால சில உபாசகர்கள் யார உபாசனம் பண்ணிருக்கா, அந்த கோலோக கோபாலன உபாசனம் பண்ணிருக்கா. அவருடைய நோக்கம் என்ன, அந்த கோலோக கோபால் கோபாலனா நம்ம ஆகணும், அல்லது அந்த கோலோகத்துக்கே நம்ம போயிடணும், கோலோகத்தை நம்ம அடையணுங்கிறதுக்காக அந்த உபாசனைய பண்ணியிருக்க. அந்த கோலோகத்தை அடைஞ்சிட்டாக்க அவளுக்கு யாருடைய சந்நிதிங்கிறது கிடைக்கும், அந்த கோபாலனுடைய சந்நிதி கிடைக்கும். நம்ம அந்த கோபாலனுடைய சந்நிதியிலேயே எப்போதும் நம்ம இருக்கலாங்கிறதுக்காக அந்த மனோரதத்தோட தான் அந்த ஆசையோட தான் அவ உபாசனம் பண்ணியிருக்கா. அந்த உபாசனம் சித்திச்ச உடனே அந்த உபாசகர்கள்லாம் கோலோகத்தில் இருக்கிற கோபிகைகளாக வித்தியாசம் உபாசனையான அந்த உபாயத்தினால இவர்கள் வந்து
கோபிகைகளான காரணத்தினால இந்த மாதிரி கோலோகத்துக்கு போறவாளுக்கெல்லாம் என்ன பேரு? சாதன சித்தர்கள். அவளுடைய சாதனம் உபாசனம் அந்த உபாயங்கிறது சித்திச்சதுனால அவள் என்னானா? கோபிகைகளா. அந்த கோபிகைகளோ கோலோகத்துக்கு போறவாளும் பகவான் வந்து ஸ்ரீகிருஷ்ணனை பூலோகத்தை அவதாரம் பண்ண போறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே சுவாமியனுடைய உத்தரவின் பேரில் அந்த கோபிகைகளும் எங்க வந்து அவதாரம் பண்ணினார்? இந்த பூலோகத்தை வந்து அவதாரம் பண்ண. அப்ப அவளுக்கு என்ன பேரு? சாதன சித்தர். அவ ஏற்கனவே உபாதனம் பண்ணி சாதனம் பண்ணி கோலோகத்துல போய் கோபிகைகளாக இருந்து திரும்ப கிருஷ்ணாவதார சமயத்துல பகவானுடைய ஆகிய பிரகாரம் திரும்ப வந்து அவதாரம் பண்ணி அவளுக்கு பேரு சாதன சித்தர்கள். இன்னும் சில ஜீவாத்மாக்களா இருந்து அந்த கோலோக கோபாலனையே உபாசனம் பண்ணிருக்கான். அது சித்தியாக அந்த உபாசனம் வந்து சித்தியாக சித்தியா இருந்தா என்ன இருப்பார்? அவள் இந்த சாதன சித்தர்களா கோபிகைகளா கோலோகத்தா இருப்பா. ஆனா அவ கோபால உபாசனம் பண்ணினா அது வந்து சித்தியாகல. அப்ப சித்தியாகலன்னு அவ எங்க போயிருக்க முடியாது? அந்த கோலோகத்துக்கு அவ கோபிகைகளா போயிருக்க முடியாது. அதனால ஆனா அவ என்ன பண்ணிருக்கா? கோலோக கோபிகைகளா ஆகணுங்கிறதுக்காக தான் கோபால உபாசனம் பண்ணா. சித்தி ஆகாத காரணத்தினால அவள்னா என்ன ஆனா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனா அவதாரம் பண்ற பொழுதோ அந்த சித்தி ஆகாதவர்களும் கோலோகத்துல அந்த சித்தி ஆகாதவர்களும் கோலோகத்துல கோபிகைகளா ஆகாதவர்களும் கிருஷ்ணாவதார சமயத்துல எங்க அவதாரம் பண்ணிட்டான்? பூமியில கோகுலத்துல அவர்கள கோபிகைகளை அவதாரம். அப்ப அவளும் யாரு? சாதன சித்தர்கள். ஏன்னா அவ உபாசனம் சிந்திச்சு கோலோகத்துல கோபிகைகளை ஆகலைனா கூட கிருஷ்ணாவதார காலத்துல எங்க அவதரிச்சுட்டா? கோபிகைகளா பூலோகத்துல கோபிகைகளை அவதரிச்சுட்டா. அதனால எதை அடைய போறா? அந்த ராச லீலையை அவ அனுபவிக்க போறா, பகவானுடைய சந்நிதியை அடைய போறா. அதனால இவளுக்கு என்ன பேரு? சாதன சித்தர்கள். அப்ப சாதன சித்தர்களா பூலோகத்துல அவதரிச்ச கோபிகைகள்ல ரெண்டு விதம். ஒரு வகை வந்து கோலோகத்துல கோபிகைகள் ஆகி திரும்ப பூலோகத்துல அவதரிச்சதா, சில பேர் அந்த உபாசனம் சித்திக்காமல் நேரடியாக கோகுலத்துல அவதரிச்சதா. சாதன சித்தர்கள்ல ரெண்டு வகை. அப்போ இது வரைக்கும் நம்ம கோபிகைகளுடைய அஞ்சு வகையில நித்திய சித்தர்களா இருக்கிற கோபிகைகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சாதன சித்தர்களா இருக்கிற கோபிகைகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் மூன்று வகையான கோபிகைகள் இருக்கா. ஸ்ருதி ரூபாக. ஸ்ருதி ரூபாகனு சொல்றது யாருன்னா, ஸ்ருதினா வேதம். வேதத்துல நிறைய வாக்கியங்கள் இருக்கும். அந்த வேதத்துல இருக்கிற மந்திரங்கள் வேதத்துல இருக்கிற வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கோபிகையாக அவதாரம் பண்ணும். அப்போ வேத வாக்கியங்களே கோபிகைகளாக உருவெடுத்தவர்கள் அவளுக்கு தான் பேரு ஸ்ருதி ரூபாகனு பேரு. அதுக்கப்புறம் முனி ரூபாக அல்லது ரிஷி ரூபாக. இந்த பூலோகத்துல முனிவர்களாகவோ ரிஷிகளாகவோ இருந்து அப்புறம் இங்க கோகுலத்துல கோபிகைகளா பிறந்தவ. அவள் யாருடைய ஸ்வரூபம்? ரிஷிகளுடைய ஸ்வரூபம், முனிவர்களுடைய ஸ்வரூபம். அது அதுக்கப்புறம் தேவகன்யாக. தேவகன்யாகிறது தேவலோகத்து ஸ்திரீகள். அவளை என்ன அவதாரம் பண்ணிருக்கா? கோகுலத்துல ஸ்திரீ கோபிகைகளா அவதாரம் பண்ணிருக்கா. இப்ப இந்த மூன்று வகையான கோபிகைகள் இருக்காளும் யாரு? ஸ்ருதி ரூபாக வேத வடிவமானவர்கள், முனி ரூபாக முனிவர்களுடைய வடிவமானவர்கள், தேவகன்யாக தேவஸ்திரீகளுடைய வடிவமானவர்கள். இந்த மூணு வகையானவர்களை பத்தியும் நிறைய நம்ம புராணங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆத்ம புராணத்துல இவாளெல்லாம் பத்தி சொல்லியிருக்கு. ஆத்ம புராணத்தில் இருக்கிற அழகான ஸ்லோகம் கோப்யஸ்து ஸ்ருதய ப்ரோக்தாஹ ரிஷிஜாஹ கோபகன்யகாஹ தேவகன்யாஶ்ச ராஜேந்திர ந மானுஷ்ய கதஞ்சன ந மானுஷ்ய கதஞ்சன. இது ரொம்ப அழகான பிரயோகம். நம்ம இந்த ராசலீலையை நிறைய விஸ்தாரமா கேட்க போறோம்.
அந்த ராசலீலைய அனுபவிக்கிற போது நம்ம என்ன மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு இங்க சொல்றான். இந்த பகவான் கிருஷ்ணனோட இந்த ராசலீலைய பண்ணின கோபிகைகள் இருக்காள் இல்லையா, அவ அந்த கோபிகைகள் அஞ்சு வகைப்பட்டவர்கள். அவ அஞ்சு விதமானவாளா இருந்தாலும் அவ சாதாரண மனுஷிய ஜாதியை சேர்ந்த ஸ்திரீகள் இல்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் ராசலீலைய பண்ணினவர் பரமாத்மா, அவருக்கு சரிசமானவா இருந்த ராசலீலை பண்ணதுனால இவாள்லாம் சாதாரண மனுஷிய ஸ்திரீகள் இல்லைங்கிறத நம்ம நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும்னு ஆத்ம புராணம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த கோபிகைகள் ஐந்து விதமானவர்கள் எப்படிப்பட்டவனா, கோப்யஸ்து சுதய புரோக்தாக சுதயா சுதயகாரக ஸ்ருதி ரூபாக வேத வடிவமானவர்கள். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ரிஷி வடிவமானவர்கள் ரெண்டு. அப்போ வேத வடிவமானவர்கள், ரிஷி வடிவமானவர்கள், அதுக்கப்புறம் கோபகன்யகாக கோப ஜாதியில கோகுலத்துல பிறந்தவர்கள். நீங்க சொல்லிருக்கு. அதுல நம்ம யாரை எடுத்துக்கணும்னா, ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட மல்யம் நித்திய சித்தர்களா இருக்கிற கோபிகைகள், கோலோகத்துல நித்திய சித்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகளை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கோபால உபாசனம் பண்ணி கோலோகத்துக்கு பேட்டு கோகுலத்துல பிறந்தவா, அல்லது அந்த உபாசனை சிந்திக்காமல் கோகுலத்திலேயே பிறந்த அந்த ரெண்டு விதமான சாதன சித்தர்களையும் நம்ம சேர்த்துக்கணும். கோபகன்யகாரிங்க பதம் இருக்கு பாத்துக்கிறாங்க, அதுல யார் ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்துக்கணும், நித்திய சித்தர்கள் சாதன சித்தர்களை சேர்த்துக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை ஆயிடுது, நான்கு விதமான கோபிகைகள், வேத வடிவமானவர்கள், ரிஷி வடிவமானவர்கள், நித்திய சித்தர்கள், சாதன சித்தர்கள். ஒன்று பாக்கி என்னன்னா தேவ கன்யாச ராஜேந்திர தேவலோக ஸ்திரீகள். அப்ப மொத்தம் ஐந்து விதமான கோபிகைகள் இந்த நந்த கோகுலத்துல இருந்தாலே இங்க வர்ணனம் பண்ணியிருக்கேன். அதுல அந்த ஐந்து விதமான கோபிகைகள்ல ஏற்கனவே நம்ம நித்திய சித்தர்களை பத்தியும் கேள்விப்பட்டுட்டோம், சாதன சித்தர்களை பத்தியும் நம்ம கேள்விப்பட்டுட்டோம். இந்த வேத வடிவமான கோபிகைகள் கலந்து அவ யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த தசமஸ்கந்தத்துல 28வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, அந்த 28வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, நந்தாதயஸ்து தம் திருஷ்ட்வா பரமானந்த நிருத்தாக கிருஷ்ணம் ச தத்ர சந்தோபிஹி ஸ்தூயமானம் சுவிஸ்மிதாடான். 28வது அத்தியாயத்தினுடைய கடைசி கடைசி ஸ்லோகம். அந்த கடைசி ஸ்லோகத்துல எதை வர்ணனம் பண்ணிருக்க, கோலோகத்தை வந்து வர்ணனம் பண்ணிருக்க. அந்த கோலோகத்தினுடைய வர்ணனையில அந்த 28வது அத்தியாயத்தில என்ன சொல்லியிருக்குன்னா, நந்தாதயஸ்துதம் திருஷ்ட்வா பரமானந்த நிருத்தாக கிருஷ்ணம் ச தத்ர சந்தோபிஹி ஸ்தூயமானம் சுவிஸ்மிதாக. நந்த கோகுலத்தில இருந்த நந்தகோபர், யசோதை முதலான கோகுலவாசிகள் எல்லாரையும் சுவாமி எங்க கூட்டின்னு போனார்னு பார்த்தோம். வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போய் வைகுண்டத்தை காமிச்சார், அப்புறம் கோலோகத்துக்கு கூட்டின்னு போய் கோலோகத்தை காமிச்சார்னு பார்த்தோம். அப்ப இந்த கோகுலவாசிகள்லாம் அந்த கோலோகத்தை பாக்குற போது அந்த கோலோகத்துல ராதா கிருஷ்ணர்கள் இருக்கா, அவளை சுத்தி நிறைய கோபிகைகள் நித்திய சித்தர்களா இருக்கிற கோபிகைகள் இருக்கான்னு பார்த்தோம். அதை தவிர அந்த கோலோகத்துல அந்த ராதாகிருஷ்ணர்களை வேதங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தது. எந்த வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்ததுன்னா, நாலு வேதங்களும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. எந்த நாலு வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்ங்கிற நாலு வேதங்களும் அந்த கோலோகத்துல இருக்கிற ராதாகிருஷ்ணர்களை ஸ்தோத்திரம் பண்றது. எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னா, வேத புஸ்தக வடிவத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணல, ஒவ்வொரு வேதமும் ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு, அப்ப வேதங்களே உருவத்தை எடுத்துட்டு மூர்த்தீகரித்து நாலு திவ்யமான ரூபங்களோட இந்த ராதாகிருஷ்ணர்களை ஸ்தோத்திரம் பண்றது. இது அப்ப நாலு வேதங்களும் கோலோகத்துல யார ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, சுவாமிய ஸ்தோத்திரம் பண்றது. இது பார்த்தோம். அதுக்கப்புறம் வாமன புராணம்
அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரகத்வாகர புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நாலு வேதங்களும் உருவத்தை எடுத்துக்கொண்டு மூர்த்தீகரித்து அந்த ராதாகிருஷ்ணர்களை வந்து ஸ்தோத்திரம் பண்ற போது அந்த நித்திய சித்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகளுடைய கோஷ்டியில இருந்துட்டு, அந்த கோபிகைகளுடைய கோஷ்டியில நடுவில் இருந்துட்டு அந்த ராதாகிருஷ்ணர்கள் வந்து அற்புதமாக அந்த ராசலீலையை பண்ணுகிறார்கள் அப்படின்னு பிருகத்வாகர புராணத்திலையும் அந்த கோலோகத்தினுடைய வர்ணனம் இருக்கு. அப்போ அந்த வேதங்கள் என்ன பண்ணுமா, கோலோகத்தில் இருக்கிற ராதாகிருஷ்ணர்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ற போது அந்த வேதங்கள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணும்னா, அன்யானி மாத்ராம் உபஜீவந்தி. வேதங்கள் எல்லாம் உபநிஷத்துக்கள்னா அந்த சுவாமி வந்து ஆனந்தமயமானவர், அவர் சச்சிதானந்த ஸ்வரூபி, இதெல்லாம் வேதங்கள் வர்ணிச்சிருக்கோம். அந்த வர்ணனைய யார் பண்றார், அந்த வேதங்களே உருவத்தை எடுத்துட்டு சுவாமி வந்து இப்படி அழகாக நித்திய சித்தர்களா இருக்கிற கோபிகைகளோட ராசலீலையை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஆனந்த ஸ்வரூபி, நீங்கள் வந்து ஆனந்தமயமானவர்னு வர்ணிச்சுட்டே இருக்குமா இந்த வேதங்கள். அதுல என்ன சுவாரஸ்யம்னா, இப்போ ஒருத்த வந்து சக்கரை திதிப்பா இருக்கும், சக்கரை திதிப்பா இருக்கும் இப்படின்னு வர்ணனை பண்ணிட்டே இருந்தாக்கா அது வெறும் வர்ணனையா இருக்கும். அதற்கு அந்த அனுபவம்ங்கிறதே ஏற்படாது. எப்ப அனுபவங்கிறது ஏற்படும், சக்கரை அவனே வாயில போட்டுட்டு அதை அனுபவிச்சாதான் சக்கரை வந்து திதிப்பா இருக்குங்கிறது அனுபவத்துக்கு வரும். அப்படி இல்லாம வெறும் சக்கரை திதிப்பா இருக்குன்னு வர்ணனை பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி இந்த நான்கு வேதங்களும் சுவாமி அந்த ராசலீலைய கோலோகத்துல பண்ற பொழுது நீங்கள் வந்து ஆனந்தமயமானவர், நீங்கள் ஆனந்தமயமானவர்னு வர்ணனம் பண்ணிட்டே இருந்ததே ஒழிய அந்த நித்திய சித்தர்களா இருக்கிற கோபிகைகள் எப்படி அந்த ராசலீலையில அவளே நேரடியா பங்கு பெற்று அவ எப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாலோ அந்த ஆனந்தம் யாருக்கு கிடைக்கிற இந்த வேதங்களுக்கு கிடைக்கும். அதனால வேதங்களுக்கெல்லாம் ஒரே ஏக்கமா இருந்தாங்க. இந்த கோலோகத்துல இருக்கிற கோபிகைகள் ராதையில சுவாமியோட சேர்ந்து நேரடியா அந்த ராசலீலையில பங்குபெற்று அவ அனுபவத்தினால அந்த ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கா. நம்ம வந்து வெறுப்புன பகவான் ஆனந்தமயமான வந்து வந்தனம் பண்ணிட்டு இருக்கோமே, இது பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சு இந்த நாலு வேதங்களும் சுவாமி ஒரு நாளைக்கு ஏகாந்தமா இருக்கிற போது சுவாமியை வந்து ஸ்தோத்திரம் பண்ணிதான். சுவாமிக்கு ஆச்சரியம், என்னடா அது வேதங்கள் நம்மளுக்கு ஏகாந்தமா இருக்கிற போது ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சுவாமி ஆச்சரியப்பட்டு, நீங்க தான் என்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றேன், உங்களுக்கு ஏதாவது மனசுல ஆசை இருக்க, உங்களுடைய ஆசையை நான் பூர்த்தி பண்ணி வைக்கணுமா சுவாமி வந்து கேட்டாடா. இந்த சரித்திரம் வந்து கிருஷ்ண யாமனம்ங்கிற கிரந்தத்துல இது இருக்குன்னு சொல்லியிருக்க. சுவாமி வந்து அந்த வேதங்களை பார்த்து கேட்ட உடனே அந்த வேதங்கள் கொஞ்சம் கூட யோசனை முடியாது, என்ன அவைகள் எதுக்கு காத்துட்டு இருக்க, சுவாமி இப்படி கேட்க மாட்டாரா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா நான் அதை பூர்த்தி பண்ணி வைக்க மாட்டேனான்னு சுவாமி கேட்க மாட்டாரான்னு இவைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சுவாமி இப்படி கேட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது மனோரதம் இருக்கா சொல்லுங்கோரு கேட்டார். சுவாமி கேட்ட உடனே இந்த வேதங்கள் சொல்லித்தான் கிருஷ்ண யாமளம்ங்கிற கிரந்தத்துல இருக்கிற ஸ்லோகங்கள் இருக்கு. கந்தர்ப கோபி லாவண்யே த்வயி திருஷ்டே மனாம்சினஹா காமினி பாவம் அசாத்ய ஸ்மர க்ஷுப்தான சம்சயஹ. சுவாமி நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது நீங்க ஒத்தர்தான் பரம புருஷன், இந்த உலகத்தில் இருக்கிற மித்த எல்லாருமே ஸ்திரீகள் தான், நீங்கள் தான் நாயகன், மித்த எல்லாருமே நாயகிகள்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரங்கள்ல தான் நாங்களும் அடங்குவோம், பேரர்களும் அந்த சாஸ்திரங்கள்ல அடங்குறதான நாங்கள் உட்பட எல்லா சாஸ்திரங்களையும் சொல்றோம். அதனால நாங்கள் நித்திய
இப்படி கோலோகத்துல உங்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது நித்திய சுந்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகளுக்கும் அந்த ராதைக்கும் அந்த நாயகிகளாக இருந்து நாயகனா இருக்கிற உங்களோட சேர்ந்து அந்த ராசலீலிய பண்ணி அனுபவிக்கிறத பாக்குற பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கும் அந்த மாதிரி நாங்களும் உங்களுடைய ராச கோஷ்டியில சேர்ந்துட்டு நாங்களும் கோபிகைகளாகி நாயகிகளாகி நாங்களும் அந்த ராசலீலைய பிரத்யக்ஷமாக பரிபூர்ணமாக நாங்களும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா உங்க ரொம்ப தெரியுமா இருக்கு, கந்தர்ப கோவில் ஆகண்யே துவை திருஷ்டே மனம் சிதா. சுவாமி உங்களை பார்த்தாக்க மன்மதனோட அழகல் தான் துச்சம், மன்மதன் மொத்தனுக்கு என்ன அழகு இருக்கோ அது மாதிரி கோடி மன்மதர்களுக்கு சமானமான அந்த லாவண்யம் உங்கள்கிட்ட இருக்கு சுவாமி. அதனால உங்களோட நாங்களும் நாயகி பாவத்துல அந்த ராசலீலையை அனுபவிக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு. நித்திய சுந்தர்களா இருக்கிற அந்த கோபிகைகள் ராதையினுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் நாங்களை ஏங்கிட்டு இருக்கோம். ஸ்மர சுத்தான சம்சயா காவினி பாவம் ஆசாத்திய ஸ்மர சுத்தான சம்சயகான்னு பிரார்த்தனை பண்ணினாளா இந்த வேதங்கள்லாம். சுவாமிக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்துதான். சுவாமி வந்து அந்த வேதங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணினானா சுவாமி. சுவாமி வந்து அந்த வேதங்களுக்கு அனுகிரகம் பண்ணினாங்கிற ஸ்லோகமும் அந்த கிருஷ்ணயாமணம்ங்கிற கிரந்தத்துலதான் இருக்கு. ஆகாமிதி விதிஞ்சேது ஜாதே ஸ்ருஷ்ட்யர்த்தம் உத்யதே கல்பம் சாரஸ்வதம் ப்ராப்யே வ்ரஜே கோப்யோ பவிஷ்யத. ஆகாமிதி விதிஞ்சேது என்ன அர்த்தம்னா, நமக்குலாம் நல்லா தெரியும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றவர் வந்து பிரம்மதேவர், சதுர்முக பிரம்மாதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற. பிரம்மதேவருக்கு ஆயுசு வந்து எவ்வளவுன்னா 100 வருஷங்கள். பிரம்மதேவருடைய ஆயசு 100 வருஷங்கள் அவரோட கணக்கு. அப்ப பிரம்மதேவருடைய கணக்கு எப்படின்னா, அவருக்கு இப்ப நமக்கெல்லாம் ஒரு பகல் எவ்வளவு நாள், 12 மணி நேரம் நமக்கெல்லாம் ஒரு பகல், ஒரு ராத்திரிங்கிறது 12 மணி தான் நமக்கெல்லாம். ஆனா பிரம்மதேவர் இருக்கிறவங்க அவருக்கு ஒரு பகல்ங்கிறது எவ்வளவுன்னா, நம்ம புராணங்கள்ல வர்ணனம் பண்ணிருக்கு, சதுர்யுக சகஸ்ராணி பிரம்மணோ தினமுச்சதே. சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற சதுர்முக பிரம்மாவுக்கு ஒரு பகல்ங்கிறது வந்து 1000 சதுர்யுகங்கள் அடங்கிருது. சதுர்யுகம்ங்கிறது இது கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது 4 சேர்ந்ததுக்கு ஒரு சதுர்யுகம்னு வருது. இந்த சதுர்யுகம் மாதிரி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்ததுனாதான் பிரம்மதேவருக்கு ஒரு பகல். அப்ப பிரம்மதேவருக்கு ராத்திரி எப்படி இருக்கும், அதுவும் 1000 சதுர்யுகங்கள் தான் அவருக்கு ஒரு ராத்திரியா இருக்கும். அதனால அந்த பிரம்மதேவருடைய ஆயுஷ்காலம் எவ்வளவுங்கிறத நம்மளால கல்பனையே பண்ணி பார்க்க முடியாது. பிரம்மதேவருக்கு ஒரு பகல்ங்கிறது 1000 சதுர்யுகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 1000 சதுர்யுகங்கள் அடங்கின அந்த பிரம்மதேவருடைய ஒரு பகலுக்கு கல்பகாலம் கல்பம் பேர். அப்ப பிரம்மதேவருடைய ராத்திரிக்கும் என்ன பேரு, அதுவும் கல்பகாலம். கல்பகாலம்ங்கிறது பிரம்மதேவருடைய ஒரு பகல் அல்லது ஒரு ராத்திரி. இப்போ நம்ம பூலோகத்துல இருக்க முன்னு, இப்ப நம்ம பூலோகத்துல இருக்கிற போது நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கோம், நமக்கு எதுக்கு பிரகாசமா தெரியுது, பிரபஞ்சங்கிறது பிரகாசமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து பிரம்மதேவருடைய பகல் பொழுது. இப்போ நம்மளா இப்ப வசிக்கிறது வந்து பிரம்மதேவருக்கு என்ன பொழுதோ, பகல் பொழுது. அந்த 1000 சதுர்யுகங்களா இருக்கிற அந்த பிரம்மதேவருடைய தின பொழுது பகல் பொழுதுல நம்ம இருக்கோம். அதனாலதான் எது இருக்கு, இந்த பிரபஞ்சங்கிறது இருக்கு. பிரம்மதேவருக்கு 1000 சதுர்யுகங்களா இருக்கிற பகல் முடிஞ்சு 1000 சதுர்யுகங்களா இருக்கிற ராத்திரி ஆரம்பிக்கிற பொழுது, வேற ஒரு கல்பம் ஆரம்பிக்கிற பொழுது,
இந்த பிரபஞ்சமே இருக்குது. பிரபஞ்சங்கிறது பிரளயத்துல லயமன். அதனால இப்ப எப்ப நம்ம பிரபஞ்சங்கிறது இருக்கோ அப்ப நம்ம இருக்கிறது பிரம்மதேவனுடைய பகல் பொழுதா இருக்கிற அந்த கல்ப காலத்துல. இப்ப நம்ம இருக்கிற இந்த கல்பம் இருக்கும், இதுக்கு என்ன பேருன்னா இப்ப நம்ம இருக்கிற இந்த கல்பத்துக்கு பேரு ஸ்வேத வராக கல்பம். அந்த பிரம்மதேவனுடைய பகல் நம்ம இருக்கோம். ஒரு கல்பம்ங்கிறதுல 14 மன்வந்தரங்கள் அடங்கி இருக்கு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு கல்பம்ங்கிறது வந்து 14 மன்வந்தரங்கள்னு சொன்னா, கல்பம்ங்கிறது 1000 சதுர்யுகம்னு சொல்லிட்டோம்னா, அப்போ அந்த 1000 சதுர்யுகத்துல 14 மன்வந்தரங்கள் இருக்குன்னு சொன்னா, ஒரு மன்வந்தர காலம்ங்கிறது எவ்வளவுன்னா 71 சதுர்யுகங்கள். 1014 விதித்தாக கிட்டத்தட்ட 71 சதுர்யுகங்கள் வரும். அப்போ ஒரு மன்வந்தரம்ங்கிறதுல 71 சதுர்யுகங்கள் இருக்கும். அப்ப அது மாதிரி எத்தனை மன்வந்தரங்கள் உண்டு? 14 மன்வந்தரங்கள். இப்ப நம்ம இருக்கிறது என்ன கல்பம்? ஸ்வேத வராக கல்பம்னு பேரு. அந்த ஸ்வேத வராக கல்பத்துல எத்தனை மன்வந்தரங்கள்? 14 மன்வந்தரங்கள் வரிசையா வரும். ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் எத்தனை சதுர்யுகங்கள்? 71 சதுர்யுகங்கள். அப்ப நம்ம கேட்கலாம், இப்ப நம்ம எல்லாம் ஸ்வேத வராக கல்பத்துல இருக்கோம், நம்ம எந்த மன்வந்தரத்துல? ஏன்னா ஸ்வேதவராய கல்பத்துல 14 மன்மந்திரங்கள் இருக்கு. நம்ம எந்த மன்மந்திரத்துல இருக்கோம்னா, ஆவணியாவட்டத்தை நிகரம்ப சங்கல்பம் பண்றோம். அந்த மந்திரத்துல என்ன இருக்குன்னா, ஸ்வேதவராய கல்பே. ஸ்வேதவராய கல்பத்துல நம்ம இருக்கோம். வைவஸ்வத மன்மந்தரே, நம்ம இருக்கிற இந்த மன்மந்திரத்துக்கு என்ன பேருன்னா வைவஸ்வத மன்மந்திரம்னு பேரு. இந்த வைவஸ்வத மன்மந்திரம்ங்கிறது இந்த 14 மன்மந்திரங்கள்ல இது வந்து 7வது மன்மந்திரம். அப்ப பாருங்க, இந்த ஸ்வேதவராக கல்பம்ங்கிறதுல முதல்ல எத்தனை மன்மந்திரங்கள் முடிஞ்சு கொடுத்தோம்? 71 சதுர்யுகங்கள் கொண்ட 6 மன்மந்திரங்கள் முடிஞ்சு கொடுத்தோம். இப்ப நம்ம இருக்கிறது சப்தமே வைவஸ்வத மன்மந்திரே, நம்ம இருக்கிறது 7வது வைவஸ்வத மன்மந்திரம். அப்ப அது முடிஞ்சு போன 6 மன்மந்திரங்களுக்கு என்ன பேருன்னா ஸ்வாயம்புவ மன்மந்திரம், அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்வாரோஜிஷ மன்மந்திரம், அதுவும் முடிஞ்சு போச்சு. உத்தம மன்மந்திரம், அதுவும் முடிஞ்சு போச்சு. தாமச மன்மந்திரம், அதுவும் முடிஞ்சு போச்சு. சாட்சுஷ மன்மந்திரம், அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்ப ஸ்வாயம்புவ ஸ்வாரோஜிஷ உத்தம தாமச ரைவத சாட்சுஷாக்கியேஷு, 5வது வந்து ரைவத மன்மந்திரம் இருக்கிற, 6வது வந்து சாட்சுஷ மன்மந்திரம் இருக்கிறோம். ஸ்வாயம்புவ ஸ்வாரோஜிஷ உத்தம தாமச ரைவத சாட்சுஷாக்கியேஷு ஷட்சு மனுஷு அதீதேஷு சப்தமே வைவஸ்வத மன்மந்திரம். 6 மன்மந்திரங்கள் முடிஞ்சு தூக்கிறம் இருக்கிறது 7வது மன்மந்திரம். அப்போ இந்த ஸ்வேதவராகிறது முடியணும்னா, நம்ம இருக்கிற இந்த வைவஸ்வர மன்மந்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்க எத்தனை மன்மந்திரங்கள் முடியணும்? இந்த 7 மன்மந்திரங்கள் முடிஞ்சாதான் இந்த ஸ்வேதவராக இருப்பது முடியும். அப்போ இப்ப நம்ம இருக்கிறது வந்து 7வது வைவஸ்வத மன்மந்திரம் சொன்னாங்க. ஒவ்வொரு மன்மந்திரத்துல எத்தனை சதுர்யுகங்கள்னு பார்த்தோம்? 71 சதுர்யுகங்கள். அப்ப நம்ம கேட்கலாம், இப்ப நம்ம 7வது வைவஸ்வத மன்மந்திரத்துல நம்ம இருக்கோம், நம்ம எந்த யுகத்துல இருக்கோம்? கலியுகம். இந்த கலியுகம்ன்றது எது? ஒரு சதுர்யுகத்துல கடைசியில வந்துட்டு, கிருதயுகம் திரேதாயுகம் தாபரயுகம் கலியுகம்னு ஒரு சதுர்யுகத்துல கடைசியில வருது. அப்ப ஒரு மன்மந்திரம்ங்கிறதுல 71 சதுர்யுகங்கள் இருக்குன்னா, நம்ம இப்ப இருக்கிற இந்த கலியுகம் எத்தனாவது சதுர்யுகத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு கேட்கலாம் இல்லையோ? அதுவும் நம்ம சிராவணத்தன்னைக்கு சொல்றாங்க சங்கல்பத்துல, அது வந்துடுது அஷ்டாவிம்சதிதமே கலியுகே. இப்போ நம்ம இருக்கிற இந்த வைவஸ்வத மன்மந்திரத்துல மொத்தம் எத்தனை சதுர்யுகங்கள் உண்டு? 71 சதுர்யுகங்கள் உண்டு. நம்ம இப்போ எத்தனாவது சதுர்யுகத்துல இருக்கோம்னா, 28வது சதுர்யுகத்துல நம்ம இருக்கோம். அஷ்டாவிம்சதிதமே கலியுகே, 28வது சதுர்யுகத்துல கலியுகத்துல இருக்கோம். அப்போ இந்த 28வது சதுர்யுகத்துல இருக்கிற கலியுகத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? கிருஷ்ணாவதாரம் இருக்கும்.
மென்மையா இருக்குமோ
அந்த மாதிரி அந்த கோலோகத்துல இருக்கிற அந்த கோபாலகிருஷ்ணனுடைய கைகள் இருக்கும் அபயஹஸ்தங்கள் அவ்வளவு அழகாக இருந்ததான். அந்த பகவானுடைய அபயஹஸ்தங்களை பார்த்துதான் இந்த வேதங்கள் வந்து மோகிச்சு போய் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு. அதனால ஸ்ரீய குரகேந்திர போக புஜதண்ட விஷக்த தியவான் சொல்லி பின்னால 87வது அத்தியாயத்துல சுதி கீதையில வேதங்களே சொல்றது. நாங்க வந்து உங்களுடைய அந்த அபயஹஸ்தங்களுடைய அந்த சௌந்தரியத்துல போதிச்சு போய் தான் நாங்கெல்லாம் உங்கள்கிட்ட அப்படி பிரார்த்தனை பண்ணினோம்னு 87வது அத்தியாயத்துல வேதங்களே சொல்றது. அதனால அந்த வேதங்கள் அப்படி கோபிகைகளை அவதாரம் பண்ணின. அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஆத்ம புராணத்தை சொல்லியிருக்கார் காயத்ரி சாசு ஜாதா. காயத்ரி மந்திரங்கிறது ரொம்ப வசத்தீந்திரி மூலியம். அந்த காயத்ரி தேவியும் அவளும் வேத மந்திரம் தானே, அவளும் வந்து ஒரு கோபிகைய அவதாரம் பண்ணி காயத்ரி சாசு ஜாதா. காயத்ரியும் பகவானுக்கு கைக்கரியம் பண்றதுக்காக ஒரு கோபிகையாக அவதாரம் பண்ணியான் சொல்லி இப்படி அவதாரம் பண்ணினவா எல்லாருமே வேத வடிவமான கோபிகைகள். அதுக்கப்புறம் ரிஷி ரூபாக அல்லது முனி ரூபாக ரிஷிகளினுடைய வடிவமானவர்கள் முனிவர்களுடைய வடிவமானவர்கள். அடுத்தது முனிவர்களுடைய வடிவமான கோபிகைகள் யாரு அப்படின்னு சொன்னாக்க சுவாமி வந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால ராமாவதாரம் பண்ணி ராமாவதாரம் எந்த யுகத்துல அப்படின்னா திரேதா யுகத்துல. சந்தேகமதோ கிருதயுகம் திரேதாயுகம் வாபரயுகம் கலியுகம். அப்ப நம்ம இப்ப இருக்கிறது கலியுகம். எத்தனாவது சதுர்யுக சைக்கிள்? 28வது சதுர்யுகத்துல நம்ம இருக்கிறது கலியுகத்துல இருக்கோம். கிருஷ்ணாவதாரம் எப்பன்னு பார்த்தோம், இந்த 28வது சதுர்யுகத்துல நம்ம இருக்கிற கலியுகத்துக்கு நேர் முந்தின அந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம்னு பார்த்தோம். ராமாவதாரம் எந்த யுகத்துல வர்ணனம் பண்ணிருக்காங்க, திரேதா யுகத்துல வர்ணனம் பண்ணிருக்காங்க. அந்த திரேதா யுகம் இந்த 28வது சதுர்யுகத்துல இருக்கிற திரேதா யுகம். என்ன நினைக்கப்படாதுன்னா கிருஷ்ணாவதாரம் இந்த 28வது சதுர்யுகத்துல இருக்கிற துவாபர யுகத்துல நடந்தது, அதுக்கு முந்தினது என்ன யுகம், திரேதா யுகம். அந்த 28வது சதுர்யுகத்துல இருக்கிற திரேதா யுகத்துல எந்த அவதாரம் கிடையாது, ராமாவதாரம் கிடையாது. அப்ப எந்த திரேதா யுகத்துல எந்த சதுர்யுகத்துல இருந்த எந்த திரேதா யுகத்தின் சந்தேகம் வந்து இல்லையா. அத சுந்தர காண்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணின திலகக்காரன் திலக வியாக்கியானம்னு ஒண்ணு இருக்கு சுந்தரகாண்டத்துக்கு. அந்த சுந்தரகாண்டத்துக்கு திலக வியாக்கியானம் பண்ணின பெரியவா அதை அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கிற கல்பம் என்ன கல்பம்னு பார்த்தோம், ஸ்வேத வராக கல்பம். அதுல எந்த மன்மந்திரம்னு பார்த்தோம், வைவஸ்வத மன்மந்திரம். அந்த வைவஸ்வத மன்மந்திரத்துல நம்ம இருக்கிறது எத்தனாவது சதுர்யுகம், 28வது சதுர்யுகம்னு பார்த்தோம். அதுலதான் எந்த அவதாரம், கிருஷ்ணாவதாரம் பாபர யுகத்தை. ராமாவதாரம் எப்பன்னா 24வது சதுர்யுகம் சொல்லி. அந்த 24வது சதுர்யுகத்தினுடைய ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய யுகங்கள் தாண்டி வருது. ராமாவதாரம் 24வது சதுர்யுகம், கிருஷ்ணாவதாரம் வந்து 28வது சதுர்யுகம்னு வச்சுட்டா அப்ப 25, 26, 27 மூணு சதுர்யுகங்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால அப்ப அந்த ராமாவதாரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி சுவாமி ராமாவதாரம் பண்ற பொழுது சுவாமி வந்து கைகையினுடைய வரப்பிரகாரம் பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ணிட்டு ராஜ்யத்தை திறந்து சுவாமி வந்து தண்டகாரண்யத்துல வனவாசம் பண்றதுக்காக சுவாமி வந்த. அப்போ சுவாமி வந்து தண்டகாரண்யத்துல நுழையிற அப்பதான் ராமாயணத்துல அந்த அரண்ய காண்டம்ன்றது ஆரம்பிக்கிறது. அப்ப சுவாமி வந்து அரண்ய காண்டத்துல தண்டகாரண்யத்துல பிரவேசம் பண்ற சமயத்துல பல ரிஷிகளுடைய ஆசிரமங்களை சுவாமி வந்து பார்த்தார் அப்படின்னு அங்க வர்ணனம் பண்ணிருக்கு. அரண்யகாண்டத்துடைய முதல் ஸ்லோகமே பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவர்சராபசாஸ்ரமண்டலம் தாபசாஸ்ரமண்டலம். தண்டகாரண்யத்துக்குள்ள சுவாமி நுழைஞ்சோட்டு பாக்குற
அதே ரிஷிகளுடைய ஆசிரமங்களா இருக்கு. எங்க பார்த்தாலும் ரிஷிகளுடைய ஆசிரமங்களா இருக்கு. அப்போ அந்த சுவாதி ராமாவதாரம் பண்ணின சமயத்துல தண்டகாரண்யத்துல 16,000 ரிஷிகள் வந்து இந்த தண்டகாரண்யத்துல இருந்தான்னு இந்த புராணங்கள்லதான் வர்ணனம் பண்ணியிருக்காங்க. அந்த தண்டகாரண்யத்துல இருந்த ரிஷிகள்லாம் எப்படிப்பட்ட ரிஷிகள் அப்படின்னு சொன்னாக்க, உஜ்வல நீலமணி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த உஜ்வல நீலமணிங்கிற கிரந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சுவாமி தண்டகாரண்யத்துல நுழைய பொழுது நிறைய ரிஷிகள் 16,000 ரிஷிகள் இருந்தான்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த ரிஷிகள்லாம் எப்படிப்பட்டவர்னா, உஜ்வல நீலமணிங்கிற கிரந்தத்துல இருக்கிற ஸ்லோகம் இது, கோபாலோ பாசக பூர்வம் அப்ராப்தாபீஷ்ட சித்தயவர். தண்டகாரண்யத்தில் இருந்த அந்த 16,000 ரிஷிகளும் கோலோகத்தில் இருக்கிற அந்த கோபாலகிருஷ்ணனை உபாசனம் பண்றவாங்க. பாருங்க அவளை எந்த யுகத்துல இருக்கா, திரேதாயுகத்துல சுவாமி ராமன அவதாரம் பண்ண காலத்துல அவளை இருக்கா. ஆனா அவளுக்கு இஷ்ட தெய்வம் யாரு, கோலோகத்துல இருக்கிற கோபாலகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணர்களை தான் அவ ஆராதிப்பா உபாசிப்பா. அப்படிப்பட்ட ரிஷிகள் 16,000 பேர் அங்க இருந்தாலும் தண்டகாரண்யத்துல. அப்போ சுவாமி எதுல நுழையிற, அந்த தண்டகாரண்யத்துக்குள்ள சுவாமி நுழையிற. அப்ப வால்மீகி என்ன சொல்லி இருக்கணும், சுவாமி தண்டகாரண்யத்தில் நுழைஞ்ச அப்படின்னு சொல்லணும் இல்லையா. வால்மீகி அப்படிதான் சொல்லணும், இந்த கவிகளை அப்படிதான் சொல்லணும். காளிதாசன் என்ன சொன்னார்னா, வால்மீகி வந்து ராமர் வந்து தண்டகாரண்யத்துல நுழைஞ்சார்னு சொல்லிட்டார். வால்மீகி பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவார் தர்சகா தாபசாஸ்ரம மண்டலம்னு சொல்லி வால்மீகி வந்து ராமன் தண்டகாரண்யத்தில் நுழைஞ்சார்னு சொல்லிட்டார். ஆனா காளிதாசன் என்ன சொன்னார்னா, ராமன் சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் சேர்ந்து தண்டகாரண்யத்துல மட்டும் நுழையல, இன்னொரு இடத்தையும் நுழைஞ்சார். காளிதாசனுடைய கல்பனை ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொன்னார்னா, ரகுவம்சத்துல காளிதாசன் சசீதா லக்ஷ்மண சகா சத்யா குரு மலோபயன் விவேச தண்டகாரண்யம் பிரத்யேகம் சதா மனஹா. தண்டகாரண்யத்துல மட்டும் சுவாமி நுழையல, அந்த தண்டகாரண்யத்துல கோலோகத்துல இருக்கிற அந்த கோபாலகிருஷ்ண உபாசனம் பண்ணிட்டு இருக்கிற அந்த 16,000 மகரிஷிகள் இருந்தாலும் அந்த ரிஷி தம்பதிகள்லாம் ஆசிரமங்கள்ல தூய்மையான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தாலே, அந்த ஒவ்வொரு ரிஷியினுடைய மனசுலையும் சுவாமி வந்து குழஞ்சார். அப்போ அப்படி சுவாமி வந்து அழகாக இந்த தண்டகாரண்ய பிரவேசத்தை பண்ணினார். ஏன் வந்து சுவாமி அந்த ஒவ்வொரு ரிஷியினுடைய மனசுலையும் சுவாமி குழஞ்சார்னு காளிதாசன் ஏன் சொன்னார்னா, ராதாகிருஷ்ணர்களுக்கு நிறைய சௌந்தர்யம் உண்டு. அந்த நம்ம உபாசிக்கிற அந்த கோலோக கோபாலனுக்கு கோடி மன்மதர்களுக்கு சமானமான அந்த ரூப சௌந்தர்யம் உண்டு நினைச்சு அந்த கோபாலனையே வல்ல உபாசிச்சுட்டு இருந்திருக்கா. அப்படிப்பட்ட கோபாலனுடைய சௌந்தர்யத்துல போகிச்சு போய், கோபாலனுடைய ரூப லாவண்யத்துல போகிச்சு போய், அவரையே சுத்தி போய் ஆராதிச்சுட்டு இருக்கிற பொழுது அவருடைய ஆசிரமங்கள் பக்கத்துல ராமன் நுழைஞ்சார். இவர் எப்படிப்பட்டதுன்னா, ராமோ ரமயதாம்பரகா, இவரோட ரூபமும் அப்படி சுவாமி ராமச்சந்திரமூர்த்தியுடைய ரூபமோ அப்படி கோலோக கோபாலன் மாதிரியே சுவாமி அப்படி இருப்பாரு. இவர் ராமனுடைய சௌந்தர்யம் எப்படிப்பட்டதுன்னா, ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராமபதே நாசௌ பரம் பிரம்மா விதீயத. ஆசாபாசங்கள் எல்லாம் துறந்த யோகிகள்லாம் இருக்கணும், ஊராசியம் வளர்க்கிறேன். அப்படி ஆசாபாசங்களை திறந்த அந்த யோகிகள்லாம் கூட சுவாமி ராமனுடைய அந்த ரூபத்தை பார்த்துட்டானா, ராமனுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்துட்டானா, மித்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டோம் ராம சௌந்தரியத்தையே நம்ம பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லா ஆசைகளையும் திறந்த ரிஷிகளுக்கு யோகிகளுக்கு எல்லாம் அந்த ராம சௌந்தரியத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னு சொன்னா, அந்த ராமனுடைய அந்த சௌந்தரிய விஷயத்தை நம்ம கூட வர்ணிக்க முடியும். அதனால கோபாலருக்குதான் அந்த சௌந்தர்யம் நினைச்சு உபாசிச்சுட்டு இருக்கிற பொழுது இவாளுடைய மனசையுமே ஆகர்ஷிக்கும்படியான அந்த ரூபத்தோட ஸ்ரீ ராமன் வந்து
அவளுடைய ஆசிரம ஸ்தானங்கள்ல பிரவேசம் பண்ணினாளா. அப்ப சுவாமியுடைய ரூபத்தை பார்த்த உடனே அந்த கோபால உபாசகர்களா ரிஷிகள்லாம் இந்த ரூபத்தை நம்ம மனசுக்குள்ளேயே கட்டி போட்டுன்னு ராம ரூபத்தை மனசுக்குள்ளே கட்டி போட்டுட்டாங்க. அதனாலதான் எல்லாருடைய மனசுலையும் ராமன் பிரவேசிச்சார். காளிதாசன் ரொம்ப அழகா சொன்னார். அப்போ அந்த ரிஷிகளுக்கெல்லாம் நம்ம கோலோக கோபால உபாசனைங்கிறது சித்திக்கணும். நம்ம கோலோகத்துல கோபிகைகளா போனோம், அங்க போய் கோபிகைகளா நம்ம இருந்தோம்னா அந்த கோபாலனுடைய ரூபத்தை நம்ம எப்போதும் தரிசனம் பண்ணி அனுபவிக்கலாம்னு அதுக்காகத்தான் இவெல்லாம் உபாசனம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சுவாமி ராவன் பிரத்யட்சமா இவ ஆசிரமங்களுக்கு உண்டால வந்தோம்னா நம்ம எண்ணத்துக்காக அந்த கோபாலனை உபாசனம் பண்ணணும். அவரே தானே இப்ப ஸ்ரீ ராமச்சந்திர ரூபத்துல வந்திருக்க. இந்த ராமருடைய சௌந்தரியம் எப்படி இருக்குன்னா நம்ம இஷ்ட தெய்வமா இருக்கிற அந்த கோபாலனுடைய ரூபம் மாதிரியே இது இருக்கு. அதுல நம்ம மனசை பறி கொடுத்துட்டோம், நம்ம சொட்டி போயிட்டோம். அதனால கோலோகத்துல போய் கோபிகைகளா ஆறத விட இப்பவே இந்த ராமனுடைய போட்டியை நம்ம அடைஞ்சிட்டா தேவையே வாழலாம். ரொம்ப ஆசைப்பட்டாலும் நம்மளே இந்த ராமனுடைய நாயகிகளாகவே நம்ம ஆகிட்டா தேவதை. ஏன்னா ஜீவாத்மாக்களா இருந்து ஸ்திரீகள்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த ராமன் வந்து பரமபுருஷன், நம்மளா வந்து ஜீவாத்மாக்கள், நம்மளா ஸ்திரீகள். அதனால நம்மளா இந்த ராமனுடைய நாயகிகளாவே ஆகிட்ட போறமே. என்னத்துக்காக கோலோக கோபிகைகளாகணும்னு அந்த ரிஷிகளுக்கெல்லாம் மனசுல ஒரு ஆசை வந்தது. ஆனா வாய விட்டு சொல்றது, வாயை விட்டு சொல்லலை. என்ன இதை எப்படி ராமன் கிட்ட சொல்றது? என்ன இந்த ராமன் வந்து ஏக பத்னி, அவருக்கு சீதையை தவிர வேற ஒத்திரியுமே மனசால கூட நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ராமனுக்குனால வாயை விட்டு நம்ம எப்படி பிரார்த்தனை பண்றதுன்னு, பிரார்த்தனை பண்றதுக்கு மனசு இல்லாம விரும்பின மனசுக்குள்ளேயே இந்த ஆசைய அடக்கி வச்சுருந்தாலும் அந்த ரிஷிகள் எல்லாரும். அப்போ இந்த விஷயம் எங்க வர்ணிக்கப்பட்டிருக்குன்னா ஆத்ம புராணத்தை இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம புராணத்தில் இருக்கிற அழகிய ஸ்லோகங்கள் மூலமாகவே தங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கிற அந்த கோபாலனை அனுபவிக்க விரும்பினார்கள். வாயை விட்டு சொல்லலையா பாவம். அப்போ அந்த ரிஷிகள் மனசுல என்ன இருக்குங்கிறத யார் தெரிஞ்சிட்டார்? சர்வஜ்ஞரா இருக்கிற ராமன் வந்து அதை தெரிஞ்சிட்டாளாம். தெரிஞ்சுட்டோன்ன சுவாமி என்ன பண்ணாளா, அந்த ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணினார். எப்படி அனுகிரகம் பண்ணாருன்னா, அவ வாயை விட்டு பிரார்த்தனை பண்ணலையே அதே மாதிரி சுவாமியும் வாய விட்டு அனுகிரகம் பண்ணிருந்த. இவ வாய விட்டு பிரார்த்தனை பண்ணியிருந்தா சுவாமி வாய கடந்து சொல்லியிருந்தார். இவ மனசால சங்கல்பம் மட்டும் பண்ணிட்டா சுவாமி என்ன பண்ணாலா, மனசால நான் இப்படி சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேங்கிறத அந்த ரிஷிகள் புரிந்து கொள்ளும்படி கண் ஜாடையினால தெரிவிச்சிட்டோம். சுவாமி அவளுக்கு என்ன தெரிவிச்சாருனாக்க, பார்ப்ப புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் சமுத்பூதாச்சோகுலே. சுவாமி ஜாடையினால அவள்கிட்ட தான் சொன்னாள். என்ன சொன்னானா, இங்க எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கா அப்படின்னாக்க, ரொம்ப அழகான வியாக்கியானம் என்னன்னா, இவ அவதோபி ஸ்ரீ ராமஸ்ய பிரசாதாத்து தேஷாம் அபீஷ்ட சித்தி ஜாதா. வியாக்கியம் அதாவது கற்பக மரம் இருக்கு, கற்பக மரத்தோட அடிகாரத்துல ஒருத்த உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறது கற்பக மரத்தினுடைய அடிவாரமே தெரியாது.
கல்பக விட்டதுக்கள் நான் உட்கார்ந்துருக்கேன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் நினைச்சான், மனசுல என்ன நினைச்சாலும் அது அவன் முன்னால வந்து இருக்கிறது. அப்போ அவன் என்னென்ன சௌக்கியங்கள்லாம் எனக்கு ஓடணும்னு நினைக்கிறானோ அத்தனை எங்க வந்து இருக்கிறத அவன் முன்னால வந்து இருக்கிறது. அப்போ அத்தனை போகங்களையும் அவன் அனுபவிக்கிறான். என்ன கல்பக விருட்சம் என்ன பண்ணும், ஒருத்த மனசால வேண்டிக்கிறான், வாயவற்று கூட அவன் திரும்ப வேண்டாம், மனசால அவன் நினைக்கிறத கல்பவருஷம் என்ன பண்ணுவான், அது கொடுத்துரும். எப்படி கொடுக்கும், இவன் மனசால வேண்டிக்கிறத அது எப்படி கொடுக்கும்னா, அதுவும் வாயவற்று சொல்ல நான் உனக்கு இதெல்லாம் தரப்போறேன்னு வாயவிட்டு சொல்லாம, இவன் மனசால நினைச்சதை அதுவும் வாயவிட்டு தர சொல்லாம சைலண்டாவே மௌனமாவே அதுவும் கொடுத்துடுறது இல்லையா கல்பக விருட்சம். அது மாதிரி சுவாமி வந்து ஒரு கல்பக விருட்சம். அதனால இந்த தண்டகாரண்ய மகர்ஷிகள்னா மனசால வாயவிட்டு பிரார்த்தனை பண்ணாமல் மனசுல நினைச்சத அவ புரிஞ்சுட்டு, சுவாமி புரிஞ்சுட்டு அவரும் வாயவிட்டு சொல்லாமல் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாள். அதை கண் ஜாடையினால சுவாமி தெரியப்படுத்தினாள். என்ன சொன்னாள் சுவாமி அப்படின்னா, நான் வந்து இப்ப ஸ்ரீராமனா நான் வந்து இப்ப அவதாரம் பண்ணிருக்கேன், ஏகபக்தி விரதத்தை நான் வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன், இது 24வது சதுர்யுகம், 28வது சதுர்யுகத்துல துவாபர யுகத்துல நான் கிருஷ்ணனாக பூலோகத்துல நந்த கோகுலத்துல நான் அவதாரம் பண்ணுவேன், அந்த சமயத்துல ரிஷிகளா இருக்கிற நீங்கள் எல்லாரும் நந்த கோகுலத்துல கோபிகைகளாக நீங்கள்லாம் அப்ப அவதாரம் பண்ணுங்கோ, அப்போ உங்களுக்கு அந்த ராசலீலா பாக்கியம் என்னோட கிடைக்கும்னு சுவாமி வந்து சொன்னாங்க. அதனால பத்ம புராணத்துல இருக்கிற ஸ்லோகம் ரிஷிகள் எல்லாரும் அந்த நந்த கோகுலத்துல 28வது சதுர்யுகத்துல பாபர யுகத்துல ஸ்திரீகளாக கோபிகைகளாக அவள்லாம் அவதாரம் பண்ணினான். சமுத்பூதாஷ்ட கோகுலே, கோகுலத்துல எல்லா ரிஷிகளும் வந்து அவதாரம் பண்ணினா, பிராப்ய ராமம் ஹரிம் தத்ர, அப்ப வந்து அந்த சுவாமி வந்து அந்த அவளுக்கு அனுகிரகம் பண்ற போது அவர் எப்படி இருந்தார், ராமனாயிருந்தார், அவர் இப்ப எப்படி ஆயிட்டார், கிருஷ்ணனாயிருந்தார். அதனால அதே ராமனையே இப்ப எந்த ரூபத்தில் அடைஞ்சார், கிருஷ்ண ரூபத்தில் அடைஞ்சார். அடைஞ்சு அந்த கோகுலத்திலேயே கோபிகைகளாக பிறந்து பின்னால அவர்கள் எல்லோரும் இந்த கோலோகத்தை அடைந்தார்கள். ததோ பவார்ணவாத், இந்த சம்சாரத்திலேருந்து விமோச்சனம் அடைஞ்சு கடைசியில் அவர்கள்லாம் இந்த கோலோகத்துல கோபிகைகளானான்னு சொல்லி இந்த ரிஷிகளா இருந்த அந்த கோபிகைகள்னு சொல்லி இவாள 4வது வகையான கோபிகைகளை வர்ணனை பண்ண. அப்போ இந்த கோகுலத்தில் இந்த கோகுலத்துல இருக்கிற அந்த கோபிகைகள்னா மொத்தம் எத்தனை வகையா பிரிச்சா, 5 வகையா இருக்கு. அதுல நித்திய சித்தர்கள்ங்கிற வாயுதை, சாதன சித்தர்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கோம், வேத வடிவமானவர்கள் சுதி ரூபாக அவளை பத்தி தெரிஞ்சிருக்கோம், அதுக்கப்புறம் ரிஷி ரூபாக அல்லது முனி ரூபாக ஷீகருடைய வடிவம் ஆனவர்கள்ங்கிற இந்த 4 வகையான கோபிகைகளை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக தேவ கன்யா, தேவதா ஸ்திரீகள் வந்து கோபிகைகளை போட்டா அவ 5வது வகையும் சொல்லிட்டு அதனுடைய வர்ணனை. மங்களம் யாதவேந்திராய பதியே வசுதேவ பூஜாய வாசுதேவாய மங்களம்.